அது நாகப்பா கிட்னாப்பிங் எப்படி இது நடந்துச்சுன்னா? சார், நாகப்பா கிட்னாப்பு அன்னைக்கு நான் வந்து சாம்ராஜ் நகரத்தில் இருந்தேன். சரி. ஆகஸ்ட் 25ஆம் தேதி அப்படின்னு நினைக்கிறேன், 2002. அன்னைக்கு ஒரு அவருடைய பிஏ, நாகப்பாவுடைய பிஏ, சுமார் ஒரு 9:30 PM எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி வீரப்பா வந்து நாகப்பா வந்து கடத்திக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு ஃபோன் பண்ணார். நான் சாம்ராஜ் நகரத்தில் இருந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா, அங்கேருந்து எஸ்பி ஹரிகிருஷ்ணா இருந்தார், எஸ்பி ஆஃபீஸுக்கு போனேன். அப்போ அந்த எஸ்பி ஆஃபீஸுக்கு முன்னாடி ஹரிகிருஷ்ணா அவரு புறப்பட்டு நின்றுட்டு இருந்தார். அவருக்கு அதுக்குள்ளே தகவல் போயிருக்கேன், இன்டிமேஷன் போயிருக்கு, சரி இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு. ஆமாம், எனக்கு தெரியும், நானும் இப்போ அங்கே புறப்பட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் எங்கள் காரில் நானும் உடனே அங்கேருந்து புறப்பட்டு வந்துட்டேன், அவரும் வந்துட்டு இருந்தார் பின்னாடி. சரி, நான் அங்கே வரதுக்குள்ளே அங்கே எல்லாம் சரி, எல்லாம் பயங்கரமான கூட்டம் அங்கே. நான் ஆ வீட்டில் நான் வீரப்போ கடத்திக்கிட்டு போயிட்டேன். சரி, அதுக்குள்ளே அங்கே போ நான் வந்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டம் இருந்தது. அப்புறம் சரி எங்கே போனால் இந்த ஆண்டை போகிறேன், நீங்கள் இப்படி போனாரோ அப்படின்ட்டுலாம் அவங்கள சம்சாரம், நாகப்பா சம்சாரம் எல்லாம் சொன்னது. சரி, நான் எல்லாம் சில ஜனங்களெல்லாம் அந்த வில்லேஜஸ் எல்லாம் 2-3 இதில் டீம்லேயும் வந்து அப்படியே போயிட்டு இருந்தாங்க சுற்றி. ஸோ அந்த இவங்க வீரப்பா எந்த பக்கம் போனாங்களோ அந்த இதுலலாம் இல்லை, நான் அந்த நடந்து போகலை, ரோடில் போனேன் நான் வந்து இப்படி க்ராஸ் பண்ணுறேன். ஆமாம், அங்கே எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு, சுமார் ஒரு 12 அந்த அளவுக்கு ஆச்சு, எந்த தகவலும் வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு பஸ்ஸு ஒன்று போயிருக்குங்க, உதயரங்க பஸ்ஸு. அந்த பஸ்ஸும் வந்து குறுக்காட்டி நிறுத்தி அந்த பஸ்லேயும் வந்து நாகப்பா இவங்களெல்லாம் பஸ் ஏறிட்டார். பஸ்ஸு ஏறிட்டு பஸ்ஸும் வந்து நீ எடுத்துக்கிட்டு போ, நான் சொன்ன இடத்துக்கு பஸ் எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கேன். பஸ்ஸில் பேசஞ்சர் இருக்கிறாரு. அந்த பஸ்ஸு எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது எதிரில் ஆப்போசிட் சைடில் வந்து போலீஸ் ஜீப் வந்திருக்கு. ஆப்போசிட் இதில் அந்த போலீஸ் ஜீப் பார்த்த உடனே வீரப்பன்னா அந்த இது வந்து நான் பார்க்கல, அந்த வில்லேஜர் சொன்னது, பஸ்ஸில் இருந்த ஒரு பேசஞ்சர் சொன்னது. வீரப்பன்னா சொன்னிருக்க டிரைவருக்கு, பஸ் டிரைவருக்கு, இங்கே பஸ் நிறுத்து, லைட் ஆஃப் பண்ண வேண்டாம், லைட் ஆன்ல விட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அந்த இடத்துல நாகப்பா வீரப்பா அவங்களுடைய அசோசியேட்ஸ் அத்தனை பேரும் வந்து இறங்கி உள்ளே போயிட்டாருங்க. சரி, நான் அங்கே சுற்றிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த மெசேஜ் வந்தது. வீரப்பா பஸ் ஏறிட்டு பஸ்ஸில் கொஞ்ச நேரம் தூரம் போய் மறுபடியும் இறங்கி இந்த ஆண்டை போயிட்டா அப்படின்ட்டு. அவர் ரொம்ப இருட்டு, ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் எல்லாம் உள்ளே போயிட்டு வீரப்பா இருக்கேன், அது எந்த இங்கே எந்த இடத்துக்கு போனோன்னு தெரியல. இது அன்றைக்கு நடந்த சம்பவம். அப்புறம் வந்து காலையிலேயும் வந்து எல்லாம் வீட்டில் எல்லாம் பயங்கரமான கூட்டம் இதெல்லாம் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து ஒரு பஸ்ஸு, ஜனங்களெல்லாம் ரொம்ப ஜாம் ஆகிட்டார், பஸ்ஸு வந்தது, 2-3 பஸ் அந்த இடத்துல காமிக்கிற இதில் அங்கே வந்து அந்த பஸ்ஸுகளை ஜனங்களெல்லாம் நேரம் கிருப்பி வச்சு இதெல்லாம் பஸ் எல்லாம் எரிஞ்சு போச்சு. இது வந்து நடந்த சம்பவம். அப்புறம் வந்து அவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே ஒரு கேசட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறான். அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அந்த கேசட்டில் வந்து என்ன, நான் வீரப்பா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன், கடத்திட்டு போயிருக்கிறேன், எனக்கு சில டிமாண்ட் இருக்குது, கவர்மெண்ட் எங்கள் டிமாண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணத்தான் நான் நாகப்பூர் விடுவேன் அப்படின்ட்டு ஒரு கேசட் ஒன்று அங்கே கொடுத்துட்டும் போயிருந்தேன். சரி, அந்த கேசட்டு வந்து நான் நம்ம சித்தூர் சாமி அவர் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி கொடுத்தேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சரி, அது இந்த சம்பவம் நடந்துருச்சு. நடந்தப்புறம் வந்து கவர்மெண்டில் நான் எல்லாமே இங்கே சேர்ந்து நாகப்பா ரிலீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் மேலே ஒரு ஃப்ளஷர் கொண்டு வரணும் அப்படின்ட்டு எல்லாமே சேர்ந்து எல்லாம் கூட்டம் பண்ணி எல்லாம் நாகப்பா வீட்டுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் எல்லாம்
டே பை டே ஒவ்வொரு ஊருக்காரர் எல்லாமே உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பார்ட்டு கவர்மெண்ட் மேல் ப்ளஸர் கொண்டு வரணும் அவனை மீட்டிட்டு வர்றதுக்கு அப்படின்ட்டு எல்லா ஒரு பார்ட்டாக செஞ்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி வந்து எனக்கு என்ன மனசில் பட்டிருச்சுன்னு, நான் நகப்பா அவ்வளோ ரொம்ப கூட இருந்தவர், நான் வந்து கட்சியில் தலைவராக இருந்தேன், அவர் வந்து மினிஸ்டர், இந்த இதில் கட்சியில் அப்புறம் வந்து கவர்மெண்டில் வந்து நல்லா இந்த டெவலப்மெண்ட்டு ஸ்கீம்லேயே நாகப்பா நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். அப்போல்லாம் நானும் ஒரு கூடியே இருந்தேன், நான் நம்மளுடைய ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு அந்த மாதிரி ஒரு ஃபாதர் அண்ட் சன் மாதிரி நம்மளுக்கும் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. ரொம்ப நல்ல லீடர் நாகப்பா ஆசியா. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன் நான், என்னடா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, எப்படியார இவரை வந்து மீட்டிட்டு வரணும், இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அவரை மீட்டிட்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் மேலே ப்ளஸர் கொண்டு வந்துட்டு இருக்கிறேன், இப்போ கவர்மெண்ட்டு ஒன்றும் முயற்சி பண்ணல இவங்கள பார்க்கலாம், இந்த சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணி அவருன்னு கேட்டால் நான் கடவுளை நம்பியிருக்கிறேன், நீ கடவுளை நம்புங்க நல்லதாகுது அப்படின்ட்டு தான் ஒரே முகத்தை அவன் சொல்லுவார் தவிர மற்ற அவங்க எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை, மூவ் பண்ணல. சரி, அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாகச்சு, அந்த ஃபோர்ஸுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாரு, என்ன சொல்லிட்டாருன்னா போலீஸ் ஆக்ஷன் வேண்டாம், நாகப்பாவுக்கு தொந்தரை ஆகக்கூடாது, போலீஸ் ஆக்ஷன் வேண்டாம், இப்போ போலீஸ் ஆப்ரேஷன் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் போலீஸ் ஆப்ரேஷன் நிறுத்தி விட்டார். சரி, அப்பவும் போலீஸ் மூமெண்ட் இருந்தது, எல்லா போலீஸும் தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு போரும் கலந்து அங்கங்கே எல்லா பக்கமும் அவங்க பாதுகாப்பும் அவங்க இருந்தார் எல்லா பக்கமும், ஆனால் உள்ளே யாரும் போகலை, காட்டுக்குள்ளே போகலை, அந்த ஆப்ரேஷன் பண்ணலை. அந்த அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தது, அது ஒரு பத்து நாள் வந்துருச்சு. பத்து நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு ஒரு மனசில் என்ன வந்துருச்சுன்னா, எப்படியாரு நாகப்பா வந்து சுகர் பேஷண்ட்டு, அவரை எப்படியாரு போய் நான் சந்திக்கணும், அவர் நான் அவருக்கு வந்து மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டேன். திட்டம் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் கூட அந்தந்த பகுதியிலே, நான் எங்கெங்கே போகிறேன்னா அங்கே அந்த பகுதியிலே அந்த காட்டு அலங்காட்டு தெரிஞ்சவங்களும் யாரோ ஒரு பேர் ரெண்டு பேரும் கூட கூட்டிக்கிட்டு, நாகப்பன் எந்த காட்டுக்குள்ளே என்ட்ரானாரோ அங்கிருந்து நானும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கேன். அந்தந்த லோக்கல் வில்லேஜர்ஸ் மாடு மேய்க்கிறவங்களும் இவங்களெல்லாம் போயிட்டே இருக்கிறேன். நான் வந்து சாப்பிட்றதுக்கு இந்த ரொட்டி சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி எல்லாமே ஒரு ரொம்ப நாலு நாள் அஞ்சு நாளுக்கு ஆகிறது மாதிரி எல்லா ஒரு இது எடுத்துக்கிட்டு பார்சல் எடுத்துக்கிட்டு நான் அந்த கலங்காட்டுக்குள்ளே போகுது, அங்கே இருக்க மாடு மேய்க்கிறவங்களும் அவங்களுக்கெல்லாம் விசாரிக்கிறது, இங்கே ஏதோ ஒரு இன்டிமேஷன் இருக்கா, நாகப்பன் கடத்துக்கு போயிருக்கார் இல்லையா, அவங்களுடைய இது ஏதோ இருக்கா அப்படின்னு இதே மாதிரி கேட்டுகிட்டே போயிட்டே இருக்கிறேன். எத்தனை நாள் வரைக்கும் இதே மாதிரி நடந்துருந்தேன் அப்படின்னா, பாரு இங்கே இந்த காமிகரைக்கு முன்னாடி அவங்க என்ட்ராயிருக்காரு, இங்கே என்ட்ரானது நானும் அப்படியே விசாரிச்சுட்டு நானும் அங்கே போகும்போது கல்மத்தூர்னு ஒரு ஊர் அந்த இதில் ஊகிய சைடில் அங்கே இருக்கிறாருன்னா ஒரு தகவல் வந்துருச்சு. தகவல் வந்தது, நம்மளுக்கும் தகவல் வந்தது, போலீஸ்காருக்கும் தகவல் போயிடுச்சு. கரெக்டாக நானும் உள்ளே போயிருக்கிறேன், போலீஸும் உள்ளே புகுந்துருச்சு. அது கரெக்டாக அன்றைக்கி ரொம்ப பேட் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனால் வந்து அந்த டைரெக்ஷனே வேறு பக்கம் ஆகிப்போச்சு, நான் போன டைரெக்ஷனே வேறு, அவங்கள போன டைரெக்ஷனே வேறு பக்கம் ஆயிடுச்சு. அப்போ வந்து நான் மேலே நின்றுக்கிட்டு பார்த்தா போலீஸ் வேனு போலீஸ் ஜீப் எல்லாம் நிறைய அங்கே வந்தது, கல்மத்தூர் அந்த சைடுக்கு. ஓ, ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு, அவங்க போலீஸ்காரன் தெரிஞ்சிருச்சு, இன்றைக்கி நான் இந்த இதுக்கே
உள்ளே போகிறது அப்பாயா, நாளைக்கு வீரப்பன்னு போலீஸ்கார் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு நம்ம பற்றியே சந்தேகம் வரும். இன்றைக்கி போகிறத வேண்டாம் அப்படின்ட்டு நான் பாதி வழியிலே வந்துட்டேன். பாதி வழியில் நான் வந்தப்புறம் ஆனால் நம்மளுக்கு வந்து அன்றைக்கி அந்த கல்மத்தூர் ஃபாரஸ்டில் இருக்கிறா அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அந்த கன்ஃபார்ம் ஆனப்புறம் சரி, இந்த அன்றைக்கி போலீஸ் போனது மறுபடி நான் அன்றைக்கி வந்து நான் எல்லாமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்னு அங்கே இங்கே எல்லாம் சேர்ந்து நான் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணிட்டேன். போலீஸ் போயிடுச்சு, நாளைக்கு ஏதோ ஒன்று இப்போ பிரச்சனை ஆச்சுன்னா நாங்கள் இப்போ உயிருக்கேன், யார் அதுக்கு ரெஸ்பான்ஸு, போலீஸ் இம்மிடியேட்டாக வெளியே வரணும் அப்படின்ட்டு எல்லாம் ஜனங்களை சேர்ந்து பயங்கரமான ஸ்ட்ராங்காக அப்போசிட் பண்ணிட்டான். வெளியே வந்துடணும். அப்போ உடனே வந்து என்ன பண்ணிட்டாரு எஸ் எம் கிருஷ்ணா, எந்த காரணத்துக்கு நாகப்பா மீட்டிக்கிட்டு வர்றது வரைக்கும் இந்த போலீஸ் ஆக்ஷனே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் உத்தரவு போட்டுட்டார். அன்னைக்கு சும்மா அதுக்கு முதல் வந்து வாயில் சொல்லி வச்சுருந்தாரு, அன்னைக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணி விட்டார். நீங்களும் பார்த்துட்டு வந்தீங்க? ஆமாம் ஆமாம், அதுவும் அல்ல முடிஞ்சிச்சு. சரி, போலீஸ்காரர் எல்லாம் வெளியே வந்துட்டார் கல்மத்தூரில். அவங்களும் கிட்ட போயிருக்காரு கல்மத்தூரில், விருப்பன்னு பக்க பக்கமே இருக்கிற இடத்துக்கு பக்க பக்கமே போயிருக்காரு. போயிட்டு அப்படியே அவங்கள திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டார். ஸோ நான் வந்து அந்த வீரப்பன் இந்த இடத்துல இருக்கிறா அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அன்றைக்கி இருந்து விடாதே நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன். உள்ள அன்றைக்கி இருந்து ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வரலை, வேறு எங்கேயும் போகல. அந்த பட்டிக்காட்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் ஏதோ படுத்துக்கிறது, அங்கே இது பண்ணுறது, அந்த மாடு மேய்க்கிறவங்க போகிறது, இதே மாதிரி பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். போயிட்டு இருக்கும்போது அந்த மாட்டளி மாட்டளிக்கு மேலே ஒரு கடம்பூர்னு வரும், அந்த கடம்பூருக்கு மேலே சீபன் கோபேன்னு ஒரு பள்ளம் வரும், அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வீரப்பா அங்கே போயிருக்கிறேன். நான் இங்கே வந்து இந்த கிச்சுக்குத்து மரம் கோயில் இங்கே க்ராஸ் பண்ணினது, இந்த ரோடு க்ராஸ் பண்ணினது, இப்படி போனது நாலு ரோட்லேயும், அது எல்லாமே வந்து நான் எப்படியோ அங்கே மாய்த்தி கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இப்படி தான் போயிருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் போயிருக்க இருக்கும்போது அந்த கடம்பூரில் போய் ரெண்டு மூணு நாள் ஆல்ட் பண்ணிக்கிட்டேன். நான் மூணு நாள் ஆல்ட் பண்ணிக்கிட்டு அங்கே ஒருத்தர் நாங்கள் கூட கூட்டிக்கிட்டேன், வில்லேஜ்காரனும் கூட்டிகிட்டு. சரி, அங்கே போய் வந்து ஒரு நாள் அங்கே நைட்டில் அங்கேயே தங்கியிருக்கிறேன் காட்டில், காட்டுக்குள்ளே பக்கத்தில் ஒரு வீடில். அங்கே அங்கேருந்து காலையில் வெடிகாலையில் நடந்து வந்துட்டு இருந்தேன். என்ன, ஒரு பெரியவர் வயசானவர், ஏன் என்னங்க சார் இங்கே போ இவ்வளோ காலையில் இங்கே நடந்து போயிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு கேட்டார். நான் வந்து இல்லைங்க பெரியவரே, இந்த நாகப்பா கடத்திட்டு போய் ரொம்ப நாளாச்சு இல்லையா, அது அவங்கள பற்றி ஏதோ ஒரு சமாச்சாரம் யாருக்காரு தெரியுமா அப்படின்ட்டு கேட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன், நேற்றே வந்து இங்கே ஆல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. அப்புறம் அவரும் வந்து என்ன சொன்னார், இல்லை இல்லை இங்கே தெரியல, நேற்று நான் எங்களது இறமே வரலை அலங்காட்டில் இருந்தேன், இறமே வரலை அப்படின்ட்டு டார்ச் போட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ அவங்க யாரும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அங்கே நாலஞ்சு பேர் உட்கார்ந்துருந்தார். நான் டார்ச் போட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எங்களை டார்ச் ஆஃப் பண்ண சொல்லி இது பண்ணார். அப்புறம் நான் டார்ச் ஆஃப் பண்ணிட்டேன், நான் வந்து பயந்துக்கிட்டு வந்துட்டேன், அப்புறம் போகல அப்படின்னு அந்த பாட்டா சொல்லிருச்சு வயசானவர் பெரியவர். சரி, நான் அங்கேயே ஆல்ட் பண்ணிக்கிட்டேன் காலையில். சரி, பெரியவர் அந்த இடத்த எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் வந்து அவர் சரி காட்டுறேன் அப்படின்ட்டு காலையில் வெடி காலையில் ஒரு ஆறு மணிக்கு எங்களை கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் அந்த இடத்த காட்டினார். அங்கே என்ன நடந்துருக்கேன், அங்கே என்ன ஆயிருக்குன்னா அந்த ஒரு அப்படியே ஒரு பிளெயின் லேண்டு அப்படி அங்கே மண்ணில் இருக்குது, அந்த மண் மேலே சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்குது, அந்த கல்லெல்லாம் அப்படியே சைடு தள்ளி வச்சுருக்காரு. அப்புறம் அங்கே நாலஞ்சு பேர் அந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அங்கே நாலஞ்சு பேர் அங்கே யூரின் பாஸ் பண்ணியிருக்காருங்க, அது எல்லாமே வந்து பார்த்துட்டேன். பார்த்துட்டு இங்கே இந்த இடத்துல வந்து ஆல்ட் பண்ணுறவங்களும் யார் இருக்கலாம்,
எதுக்கு ஆல்ட் பண்ணுன்னு இந்த இடத்துல யாரும் வில்லேஜர்ஸ் வந்து ஆல்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சான்ஸே இல்லை அப்படின்ட்டு அவங்க பெரியவரை விசாரிச்சு, நீ யாரும் பார்த்தங்களா எப்படி இருந்தார் என்னென்னு கேள்வினா யாருன்னு பார்க்கல, நான் டார்ச் போட்டுக்கிட்டு தான் போயிட்டு இருந்தேன். அவங்க டார்ச் போயிட்டு இருக்கும்போது டார்ச் ஆஃப் பண்ண சொல்லி ஏதோ சொன்னார். நான் பயம் வந்துருச்சு, இந்த நேரத்தில் என்னடா இது இந்த மாதிரி யாரோ பேசுகிறாரு அப்படின்ட்டு அப்படியே திருப்பி வந்துட்டேன் முன்னாடி போகல அப்படின்னு பா அந்த பாட்டை சொன்னது இல்லையா. சரி, அதை தெரிஞ்சுக்கிட்டு நானும் சரி இந்த இடத்துல இவங்களே இருக்கணும் அப்படின்ட்டு சரி நம்ம கூட இன்னொரு ரெண்டு பேர் சேர்த்துக்கிட்டு அப்படியே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சுமார் வந்து இடி சாயங்காலத்து வரைக்கும் எல்லா பக்கமும் உள்ளே பூந்து தேடிட்டேன். அப்புறம் வந்து ஒன்று நீங்கள் பேசலை சத்தம் போட்டு சொல்கிறது இல்லை இல்லை அதெல்லாம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை ஒன்று நம்மளுக்கு வந்து ஐடியாமே வர இதே வரல யாருக்கு அவங்கள ஐடியாமே வரல அவங்களுக்கு யாருக்கு கண்டுபிடிக்க முடியல. சரி நம்ம கூட இன்னும் மூணு பேரில் ரெண்டு பேர் போயிட்டார், நான் இன்னொருத்தனை இருந்தேன். அவங்களும் வந்து அங்கே ஒரு பாறை இருந்தது பெரிய பாறை, அந்த பாறை மேலே அங்கேயே ஆய்வு பண்ணிக்கிட்டேன் நானும் அவ நம்ம கூட இருந்தவங்களும் இங்கே வந்தவங்களும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஏதோ ஒரு இதாகிருச்சு, மனசு வந்துருச்சு. எப்படியாரு இந்த இடத்த விட்டு காலி பண்ண போகக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நான் டிசிஷன் பண்ணிக்கிட்டேன். சாப்பாடுக்கெல்லாம் கொண்டு போனேன் சப்பாத்தி எல்லாம், அத்தை ரொட்டி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கு. சரி நான் அங்கிருந்து அங்கே ஹால்ட் பண்ணிக்கிட்டேன். ஹால்ட் பண்ணிக்கிட்டு அக்டோபர் 4 அன்றைக்கி வீரப்பன் கடத்து கிட்டத்தட்ட ஒரு 41 நாள் ஆயிருக்கு அன்றைக்கி. அந்த 41 நாளில் அக்டோபர் 4 நான் என்ன பண்ணேன், வெடிக்காலையில் 6 மணிக்கு அந்த பாறையில் மேலே படுத்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அங்கேருந்து எந்திரி அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனான். நான் இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய யானை ஒன்று வந்துருச்சு, அங்கே வந்து அங்கே எதிரில் நின்றுச்சு. சரி அந்த யானை வந்துருச்சு அப்படின்ட்டு அதை அங்கே நின்றுக்கிட்டு பார்த்தா அதை நம்ம பக்கமே வந்துட்டு இருந்தது. சரி அந்த யானை வந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு அந்த யானைக்காக வந்து அதுக்கு குறுக்காக இந்த ரைட் சைட்லேயே குறுக்க போயிட்டான். குறுக்க போயிட்டு இருக்கும்போது காலையில் ஒரு 6:30 இருக்குது. அங்கே போயிட்டு இருக்கும்போது கீழே பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் இந்த பட்டை பொதிக்கிறது சத்தா கேட்டது. துணி துவைக்கிறாரு துணி துவைக்கிறத சத்தா கேட்டது. நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, வெடிக்காலையில் 6:30 இந்த இடத்துல துணி பதிக்கிறது சத்தா கேட்கணும் அப்படின்னா இவ்வளோ வெடிக்காலையில் ஊர்லேருந்து யார் இங்கே வர முடியும்? பக்கத்தில் ஊர் இருக்குது, ஊர் இல்லை ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது ஊருக்கு, கடம்பூருக்கும் அதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு, யார் இருக்குது அப்படின்ட்டு நான் அப்படியே கொஞ்சமும் சப்தமே வராத மாதிரி அப்படியே அந்த பள்ளத்து பக்கத்துக்கு போயிட்டான். போயிட்டு அந்த பள்ளம் ரொம்ப ஒரு 15 அடி ஆழம் இருக்குது. அந்த மேலே போயிட்டு அங்கே எட்டி பார்த்தா வீரப்பா, சேத்துக்குழி கோவிந்தா, சேத்து மணி 3 பேர் துணி பதிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துலேயே அவங்களவங்க பக்கத்துலேயே கன்று வச்சுருக்கு, அப்படியே கன் வச்சுருக்கு, எல்லாம் அண்டர்வேரில் தான் இருக்கிறாரு. 3 பேர் அண்டர்வேரில் இருக்கிறாரு எல்லாம் இது. அப்புறம் மேலிருந்த பார்த்த எனக்கு ஏதோ இன்னைக்கு கடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறம் அப்படியே கொஞ்சமும் சத்தாகாது, கொஞ்சம் வெளியே தூரம் வந்து நானும் அங்கே உட்காந்துட்டேன் பக்கத்தில். நம்ம கூட ஒருத்தன் இருந்தான், அவனா நீ ஒரு வேலை பண்ண, நீ உள்ளே போய் இந்த மாதிரி பொன்னாச்சி மாதேசன் வந்திருக்காரு, உங்களை நான் நாகப்பா தேடிக்கிட்டேன், அங்கே மேலே உட்காந்துருக்காரு அப்படின்னு போய் சொல்கிறா அப்படின்னு. அவன் வந்து ஐயோ நான் வந்து அங்கே அந்த கன்னை வச்சுருக்க கன் பார்த்தாலே பயமாக இருக்குது, நான் உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். எனக்கு கொஞ்சம் பயமாச்சு, என்னடா உள்ளே போகிறான் சடனாக என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே யோசனை பண்ணேன்.
சரி, நாம் வந்து 30-40 நாள் தேடிட்டு இருந்ததே இதுக்காக, இப்போ கிடச்சிருக்காரு, இதுக்கு பயந்துக்கிட்டு நான் போகாத இருக்க முடியாது இல்லையா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி அப்போ நான் ரெண்டு பேரும் போய் அவனுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நீ இங்கே உட்காரு நானே போகிறேன் அப்படின்ட்டு அவன் நான் அந்த இடத்துல அவனை உட்கார வச்சுட்டேன். அப்புறம் நானே கொஞ்சம் தூரம் போய் அந்த பள்ளத்துக்கு இறங்கி அப்படியே அந்த பள்ளமே உள்ளே வந்தேன். கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன், நான் முன்னாடி போயிட்டு பள்ளத்துக்கு இறங்கிட்டேன், கீழே பள்ளத்துக்கு இறங்கிட்டு அந்த பள்ளமே அப்படியே வந்தேன். முன்னாடி அப்படியே பள்ளத்தையும் வந்தேன், மூணு பேர் அப்படியே அந்த சைடுக்கு மூஞ்சி இது பண்ணிக்கிட்டு துவைச்சிட்டு இருக்காரு, துணி துவைச்சிட்டு இருக்காரு. அப்போ நான் வந்து ஒரு 30-40 அடி தூரத்துக்கு போயிட்டேன், நின்றுக்கிட்டேன் தலைவர் அப்படின்னு அழுத்தா அப்படின்னு சொன்ன உடனே மூணு பேரும் அப்படியே அவங்கள கன்று அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டாருங்க. எனக்கு பயங்கரமான பயம் ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே நடுங்கிட்டு இருக்கிற கையை கையை தூக்கிட்டு நின்றுக்கிட்டு, இல்லைங்க நான் இங்கே பொன்னாச்சி மாதேசாமி தலைவர், நான் பொன்னாச்சி மாதேசாமி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா அது நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்புறம் வந்து அவன் இப்படியே பிடிச்சிக்கிட்டே 5 நிமிஷம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தார். அப்புறம் சுற்றி எல்லாம் பார்த்துட்டு இருந்தார், வேறு யாரும் வந்திருக்காரா, யாரும் அட்டாக் பண்ணியிருக்காரா அப்படின்ட்டு எல்லாம் சுற்றியெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே நான் நின்றுக்கிட்டே இருந்தேன். நின்றுட்டு இருக்கும்போது அப்புறம் நான் அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன், அவன் கையில் இப்படி கன்று இப்படி இது பண்ணியிருக்கிறேன், ஆரம்ஸ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் வந்து சேத்துக்குழி கோவிந்தன் அனுப்புனேன், போய் அந்த ஆள் செக் பண்ணிக்கிட்டு பக்கத்துக்கு கூட்டிட்டு வா அப்படின்ட்டேன். அப்புறம் சேத்துக்குழி கோவிந்தன் வந்தேன், அங்கிருந்து கன் இப்படி பிடிச்சிக்கிட்டே வந்தேன். வந்து எங்களை நான் செக் பண்ணேன், எல்லாம் எங்கள் பாடி பூராமே செக் பண்ணேன், இங்கே என்ன இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ட்டுலாம். அப்புறம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, சரி நடங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, இவன் இப்படி பிடிச்சிக்கிட்டு அங்கே கூப்பிட்டு வந்தேன். கூட்டிட்டு வந்தப்புறம் எங்கள்னா ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருந்தேன், நான் பார்த்துருந்தேன் ரொம்ப சின்ன வயசில் பார்த்துருந்தேன். அப்போ வந்து அது அடியால் தெரியல, முகம் பார்த்தோன்னே தெரியல, தெரியல வீரப்பனுக்கு தெரியல இதில் நீ யார் அப்படின்னு கேட்டான். நான் பொன்னாச்சி மாதேசாமிங்க, தலைவருக்கு ரொம்ப வேண்டியமானவர், தலைவர் தேடிக்கிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு. நீ வந்து போலீஸ் கூப்பிட்டு வந்திருக்கிறியா இல்லை சிஐடியா அப்படின்ட்டுலாம் விசாரித்தேன். இல்லைங்க அப்படி ஒன்றும் இல்லை, தலைவர் தேடிட்டு வந்தேன், நான் 40 நாள்லேருந்து தேடிட்டே இருக்கிறா, இப்போ அவருக்காகத்தான் இத்தனை ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருக்கிறான். வந்தபடி எல்லாம் சொல்லியிருப்பீங்க, எல்லாமே சொன்னேன். சரி வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் கூட இங்கே யார் வந்திருக்காரு அப்படின்னு, அப்போ மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறா அப்படின்னா, சரி அப்புறம் அவனை போய் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. நான் இல்லை ஒரு கத்தி இருக்கு, குடவலை இருக்குது இதுக்கே, அப்புறம் சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்ற சப்பாத்தியெல்லாம் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு கேமரா ஒன்று இருக்குது, அதை விட்ட வேறு ஒன்றும் இல்லை, போ செக் பண்ணு, செக் பண்ணிவிட்டு அவனை கூப்பிட்டு வா அப்படின்ட்டு எங்களை அங்கே உட்கார வச்சுட்டு அவனை இவர் அனுப்பினார். சேத்துக்குழி கோவிந்தன் சேத்துமணி ரெண்டு பேரும் அனுப்பினார். அவர் ரெண்டு பேர் போய் அவனை கூட்டிகிட்டு வந்தார், கூப்பிட்டு வந்து அங்கே உட்கார வச்சுட்டு அப்புறம் என்ன அப்படின்ட்டு என்ன, அவன் முத வந்த உடனே அவன் என்ன பண்ணாருன்னா, அந்த ஆள் நான் முதல்ல விசாரிச்சிட்டார், நீ யார், நீங்கள் சொல்கிறதும் அவன் சொல்கிறதும் சரியா, ஆ நீ யார், எந்த எங்கே, நீ உங்கள் ஊர் எங்கே, நீ வீடு எங்கே, அப்படி என்ன உங்கள் அப்பா பேர் என்ன, அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ போய் ஏதோ ஒரு போலீஸ்க்கோ யாருக்காரோ வந்து போய் இன்ஃபார்ம் பண்ணால் நாளைக்கு அன்றைக்கு நைட்டே வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து குடும்பமே சுட்டி தள்ளிடுவா, ஜாக்கிரதையாக போய் நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, அப்போ நீ வந்து இருக்கக்கூடாது இங்கே, நீ போயிடுவ அப்படின்ட்டு அவனை வந்து அனுப்பி விட்டார். இல்லை இல்லைங்க, நான் அவனை எனக்கு கூட இருக்குன்னு வேணுங்க அப்படின்னு, இல்லை இல்லை வேண்டாம், நான் வேலை வச்சுக்க மாட்டேன், ரெண்டு பேர் மூணு பேரில் வச்சுக்க மாட்டேன், நீ வந்திருக்கிறங்க,
தலைவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், அவன் வேண்டாம் அப்படின்ட்டு அவன் அனுப்பிட்டார். அவன் போயிட்டான். அவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கண்டிஷன் பண்ணி அவனை அனுப்பி விட்டார். சப்போஸ் இதை போலீஸுக்கு சொல்லிட்டாருன்னா நைட்டே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவான், யார் இருந்தாலும் எல்லோரும் சூட்டி தள்ளி விட்டு வந்துடுவான், நீ போக உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டார், அனுப்பிட்டார். அப்புறம் அங்கேருந்து அப்புறம் அவங்களெல்லாம் துணி பொறிச்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து நான் சப்பாத்தியெல்லாம் கொண்டு போயிருந்தேன், நான் சப்பாத்தி எடுத்து கொடுத்தேன் மூணு பேருக்கு, சப்பாத்தி எடுத்து எங்கள் கையில் வச்சுக்கிட்டாருங்க. அப்புறம் வந்து வீரப்பா நீ எடு நீ சாப்பிட முதல்ல அப்படின்னு, இல்லை நான் இங்கே தலைவர் கூட சாப்பிட்றேன் நீ சாப்பிடுங்க அப்படின்னு, இல்லை இல்லை நீ சாப்பிட அப்படின்ட்டு அவன் கொடுத்துருந்த சப்பாத்தியில் பாதி கிழிச்சு எனக்கு கொடுத்தான். அப்புறம் நான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டான். சாப்பிட்ட நான் மூணு பேர் நான் சாப்பிட்ட அப்புறம் தான் அவன் மூணு பேர் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு அங்கேருந்து ஒரு கிலோ ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தலைவர் கேம்ப், அவங்களுடைய கேம்ப் இருக்கு, அந்த கேம்ப்புக்கு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போகும்போதே வந்து அந்த பாக்யம் அப்படிங்கிறதால அங்கே ஒரு கன்னை பிடிச்சிக்கிட்டு பார்வை பார்த்துட்டு இருந்தான். பாக்யம் சந்திரகவுட வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே அங்கே அது பக்கத்தில் வந்து தலைவர் நாகப்பா தலைவர் தூங்கிட்டு இருந்தார். அப்போ மணி வந்து ஒரு 8:30 இருக்குது, 8:30 இருக்குது, 8:30 இருக்குது. அங்கே வந்து அப்பமும் அவர் வந்து ரொம்ப பொதிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தார். அப்புறம் நான் போய் உட்காந்தேன். உட்கார்ந்த உடனே இவர் சேத்துக்குழி கோவிந்தா அவன் போய் தலைவர் தலைவர் யார் வந்திருக்கார் பாருங்க அப்படின்னா சொன்னேன். அப்போ சொன்ன உடனே அவர் அந்த இது பெட்ஷீட் எடுத்து இங்கே பார்த்து எங்களை பார்த்துக்கிட்டு அவர் பயந்துக்கிட்டார். அவர் என்னடா எங்கன்னு கடத்திக்கிட்டு வந்துட்டாரா என்னம்மா அப்படின்னுட்டேன். நீ எப்படி வந்த, உங்களும் கடத்திக்கிட்டு வந்துட்டாரா எப்படி அப்படின்னு, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, அவங்களை போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டேன். வந்து உட்காந்துட்டு அவங்க அவர் பற்றி எல்லாம் விசாரித்தேன், என்ன எப்படி அப்படின்னு எல்லாம் விசாரித்தேன். நான் அவர் பற்றி எல்லாம் விசாரித்தேன், அவர் ஊர் ஊரில் என்ன நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் கேட்டார். ரொம்ப ப்ராப்ளம் ஆயிருந்தது, அவருக்கெல்லாம் இப்போ தொண்டையில் கட்டிருச்சு, கரெக்டாக பேசவும் முடியல, ஏன்னா எதை தொந்தரி பண்ணுறாரா இவங்களுக்கு உங்களுக்கே அப்படின்னு எல்லாம் கேட்டேன். என்ன இவங்களை என்னத்தை தொந்தரி பண்ண முடியும், இவங்க கூட இருக்கிறதே ஒரு பெரிய தொந்தரி, எங்கெங்கே ஒரு நாள் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, தினமும் ஒவ்வொரு ஏரியா விட்டு போயிட்டே இருக்குண்ணா, இன்னும் அதோடு எனக்கு தொந்தரி வேறு என்னத்தான் கொடுக்கணும் இவர், நான் கெஞ்சி கேட்டுட்டேன், எங்கனாலும் இதுக்கு மேலே வந்து பழக்க முடியாதப்பா, நான் இருக்கவும் முடியாது, நீ எங்களை சுட்டித்தள்ளுறப்பா அப்படின்னு கேட்டுட்டேன், அவங்கள அதுவும் பண்ணுறது இல்லை, இல்லை எங்களை நான் விட்டுறப்பா அப்படின்னாலும் விடுறதும் இல்லை அப்படின்னா பாப்பா எல்லாம் இதுனா கண்ணில் நீர் வந்துருச்சு, எனக்கு தண்ணி வந்துருச்சு, அவருக்கும் தண்ணி வந்து இது வந்துருச்சு, ரெண்டு பேரை பிடிச்சிக்கிட்டு அழுவிட்டு அப்புறம் சரி இருங்க இதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது, நான் வந்திருக்கிறேன், எல்லாமே நல்லாகுது, உங்களை நான் கூட்டிகிட்டு இங்கிருந்து கூட்டிகிட்டு போகிறேன், தைரியம் இருங்க அப்படின்ட்டு அவங்களெல்லாம் சொல்லி சமாதானம் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஒரு 11 மணி அப்போ தான் அவன் வந்து சந்திரகவுட சமையலெல்லாம் செஞ்சுருந்தேன். ஒரு 11 மணியில் சாப்பிட்டேன் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் வந்து இந்த வீரப்பன்கிட்ட உட்காந்துட்டேன். என்னங்க இது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நீ எதுக்கு இவருன்னு போய் கடத்திட்டு வந்த, நீ வந்து இவருன்னு என்ன காரணம், இவருன்னு விட்டுருங்க, இவருக்கு பேசன்ட்டு நீயே வச்சிருக்கிறேன், 40 நாள் பார்த்துருக்குறேன், வேண்ட இவர் விட்டுருங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு, இல்லை இல்லை எனக்கு கவர்மெண்ட்னாலே சில வேலை ஆக வேண்டியது இருக்குது, அந்த வேலை கவர்மெண்ட் நான் எனக்கு பண்ணி கொடுத்துட்டா ஒரு நாள் வச்சுக்க மாட்டேன், இவருன்னு உங்க கூடயே அனுப்பி விட்டுருவேன், இல்லை அவங்க பண்ணி கொடுக்கலன்னா எது வரைக்கும் எத்தனை நாள் பண்ணுறது இல்லையோ அத்தனை நாளுக்கு இவருன்னு விடுறதே இல்லை அப்படின்னு சொன்னேன். என்ன வேலையாக வேண்டியது சொல்லு, நான் பேசுகிறேன் சொல்லு என்ன அப்படின்னு, எனக்கு எந்த வேலையும் ஆக வேண்டியதில்லை, கொளத்தூர் மணினை ரிலீஸ் பண்ணினேன், கொளத்தூர் மணி வந்து சும்மா வந்து பை கேஸ் போட்டு கொண்டு போய் ஜெயில் வச்சிருக்காரு, கொளத்தூர் மணினை உடனடியே ரிலீஸ் பண்ணினோம், கொளத்தூர் மணினை ரிலீஸ் பண்ணி நீ இப்போ போய் நீ வரும்போது கொளத்தூர் மணி கூட ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான், அடுத்த நாளே இவருன்னு பெரியவர்னு நான் ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன்
அப்படின்னு நான் சொன்னேன். பாருங்கள், அதெல்லாம் டிலே ஆகிட்டு இருக்கு. கொளத்தூர் மணி வந்து அவங்க ஜெயிலு போனவர் யார் ஜெயில் இது வரைக்கும் இருக்கல, இன்றைக்கில் நாளை பேல் கிடைக்கும் வந்துடுவார். நீ அதுக்கெல்லாம் என்ன சம்பந்தா இதுக்கு? இவர் நான் பெரியவருக்கு இப்போமே அவருக்கு ரொம்ப இதாக இருக்குது, அதை விட்டுருங்க, நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டேன். அப்புறம் வந்து அவன் இல்லை இல்லை அதெல்லாம் ஆகாது, என்ன காரணம் சொல்லு, இவர்னு எதுக்கு கடத்திட்டு வந்தேன் அப்படின்னு எல்லாமே கேட்டதுக்கு அவன் வந்து கரெக்டாக அவன் கடத்திட்டு போனது வந்தது கடத்திட்டு போனது எல்லாமே விவரமாக சொன்னேன். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஊரில் தான் இருக்கிறார் அப்படின்னு திட்டை போட்டுட்டு நான் போனேன். கரெக்டாக வரல, ஒன்பதரை ஆச்சு, இவர் இன்னும் வரமாட்டார் அப்படின்ட்டு நான் திரும்பி வாபஸ் போகிறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். அதுக்குள்ளே கார் வந்துருச்சு, சரி போயிட்டு கடத்திட்டு வந்துட்டேன். இப்போ வந்து விடணும் அப்படின்னா கொளத்தூர் மணி கூட்டிகிட்டு வரணும், அது ஒரே டிமாண்டு, வேறு எந்த டிமாண்டும் கிடையவே கிடையாது அப்படின்னு. அப்புறம் சரி, நான் எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறேன், வேண்டாம் இப்போ முன்னே மாதிரி இல்லை, இப்போ போலீஸ்கார் வந்து ஏகப்பட்ட இது பண்ணிட்டு அந்த கல்மத்தூர்லலாம் வந்து அட்டாக் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டார், அது உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன, கல்மத்தூரில் வந்து என்ன ஆச்சுன்னு நான் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டார் போலீஸ்காரர் பக்கமாக ஒரு 15-20 மீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. நாங்கள் நம்ம பசங்க இவர் எல்லாம் கோவிந்தா சேத்துமணி எல்லாம் அண்ணா வந்துட்டார் அடிக்கிற ஃபயர் பண்ணுறேன் வேறு வழி இல்லை அப்படின்னு தலைவர் படுத்துக்கிட்டு இருந்தார் என் பக்கத்தில், ஃபயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் டே இந்த இடத்துக்கு எந்த காரணத்துக்கும் வரமாட்டார் சும்மா இருறா அப்படின்னு அவன் சொல்லிட்டே இருந்தேன். அதே மாதிரி அவன் வந்து 15 மீட்ரு வரைக்கும் வந்துட்டேன், அப்படியே போயிட்டார், நான் சும்மா உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி அண்ணா இப்போ எல்லாம் ஆச்சு, இது இப்போ இவர் தலைவர்னா கூட்டிகிட்டு போகணும், அதுக்கு மட்டும் சொல்லு அப்படின்னு. நானும் அன்றைக்கி அங்கே நைட் ஆயிடுச்சு, சரி சாயங்காலம் மறுபடி சமையல் பண்ணல, காலையில் இருந்தது அவ்வளோதான், காலையில் கொஞ்சம் சமையல் இருந்தது, அவங்கள கொஞ்சம் சாப்பிட்டாரு, தலைவர் சாப்பிடல, அவரும் கேட்டேன் எப்படி அப்படின்னு, என்னப்பா அது ஒரு டைமில் தான் நான் சாப்பிட்றேன், மற்ற டைம் நான் சாப்பிட்றது இல்லை, சாயங்காலம் ஏதோ மிக்சர் இது இந்த மாதிரி பிஸ்கெட் எல்லாம் இருக்குது, அது ஒன்று ரெண்டு அது சாப்பிட்டுக்கிறேன் அவ்வளோதான். அப்புறம் நான் வந்து வீரப்பன் சொன்னேன், பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணுமா சமையல் பண்ணுறதுக்கு, அத்தனையும் வந்து நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், இப்போ இவர் நான் விடுறது இல்லைன்னு சொல்கிறேங்க, விடுறது வரைக்கும் நீ வந்து அவங்க மூணு டைமும் வந்து சாப்பாடு நல்ல சூடாக சாப்பாடு பண்ணி கொடு அப்படின்னு. அவன் சிரிச்சிட்டு இருந்தா, நீ என்ன நம்மளுக்கு அதெல்லாம் கொண்டு வர சொல்லி வச்சுக்கிறா, நீ கொண்டு அதெல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை, ஆனால் நான் மூணு டைம் இங்கே சமையல் பண்ணிக்கிட்டு இருந்த போலீஸ்கார் நம்மளை விடுவானா, அதெல்லாம் இல்லை, நான் வாழ்க்கையிலே வந்து மத்தியானம் ஒரே டைம் தான் நான் இது பண்ணுறது சமையல் பண்ணுறது, நான் காலையில் பண்ணுறது இல்லை நைட்டு பண்ணுறது இல்லை அப்படின்ட்டு அவன் அது ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டான். சரி நான் இதெல்லாம் சாயங்காலம் இருந்தால் அங்கேயே ஆல்ட் பண்ணேன், ஆல்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரே இடத்துல படுத்துக்கிட்டேன். அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருந்தார். அவங்க 5 பேர் இருந்தார், சேதுமணி, வீரப்பா, சேத்துக்குழி கோவிந்தா, பாக்யராஜ், சேத்துமணி, சந்திரகௌட, 5 பேர் இருந்தார். நாகப்பன் கிட்னப் பண்ணும்போது இன்னும் 2 பேர் இருந்தாராம், 7 பேர் நாகப்பன் கிட்னப் பண்ணுற சமயத்தில் அங்கே வந்துட்டு போனவங்க ஏழு பேர். அது இன்னும் 2 பேர் என்ன, அதே வீரப்பனே சொன்னான், இன்னும் 2 பேர் வந்து அவன் வந்து எங்கள் களத்தில் இருந்த இது செயின், அந்த செயினை எடுத்துக்கிட்டு 50,000 பணம் எடுத்துக்கிட்டு அவன் ஓடி போயிட்டார், 2 பேர் அவங்களை தப்பிச்சிக்கிட்டு ஓடி போயிட்டார். நான் பின்னாடி அனுப்பின ஆள் போய் அவன் சுட்டு தள்ளிட்டு வாடா அப்படின்ட்டு, அதுக்குள்ளே அவன் கிடைக்காத அவன் ஓடி போயிட்டான் அப்படின்ட்டு சொன்னான். 2 பேர் ஓடி போயிட்டாரா, அவன் பேர் கூட என்ன அப்படின்னு என்னமோ சொன்ன, முருகனா எப்படி என்னென்னு ஏதோ ஒரு சொன்னான் பேர், எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் 2 பேரும் அப்போ அவங்க ஓடி போயிட்டார், 5 பேர் இருக்கிறார். அப்படியே படுத்துக்கிட்டேன், 5 பேர் அப்படியே வரிசையில் படுத்துக்கிட்டேன், 4 பேர் படுத்துக்கிட்டேன். பாக்யா அப்படிங்கிறவர் வந்து கன் பிடிச்சிக்கிட்டு பாதி நைட்டு வரைக்கும் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தார்.
அப்புறம் நைட்டில் 2 மணி வரைக்கும் அவன் பாக்யவந்த் படுத்துக்கிட்ட சேத்துமணி போய் அவன் கன்று பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தார் அவர். அது அப்புறம் காலையிலேயே காலையில் எல்லோரும் எழுந்திரி புனா அந்த இந்த இடத்துல இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு மறுபடி காலி பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் மறுபடி அங்கிருந்து காலையிலேயே 6 மணிலிருந்து மறுபடி 9 மணி வரைக்கும் நடந்து போனேன், நடந்து போயிட்டே இருந்தேன் வேறு இன்னொரு இடத்துக்கு. அப்புறம் வந்து நான் போயிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், எதுக்கு இப்படி சுற்றுறேங்க, அங்கேயே இருந்தால் இருக்கலாம். இல்லை இல்லை, நான் வந்து நம்ம சிஸ்டமே அது, ஒருத்தர் ஊரில் இருந்தால் ஒருத்தர் புதுசாக வந்தாலும் அந்த இடத்த நான் காலி பண்ணணும், இங்கிருந்து ஒருத்தர் போனாலும் அந்த இடத்த நான் காலி பண்ணணும், அந்த இடத்துல நான் இருக்கிறது இல்லை, இது நம்மளுடைய கண்டிஷன் சிஸ்டம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பள்ளம் வந்தது, மண்ணே இருந்தது அங்கே. நான் போய் காலை வச்சு போகும்போது அப்படியே எங்களை கட்டி பின்னாடி இழுத்துக்கிட்டான். ஏன் பயம் வந்துருச்சு, ஏங்க இப்படி பண்ணேன் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, அங்கே மண் இருந்தது, நீ அந்த மண் மேலே கால் வச்சுருக்க போயிருந்தேன், அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த மண் மேலே இது வச்சா அது அப்படியே அந்த மார்க் தெரியும், போலீஸ்காரன் தெரிஞ்சிடும், அதனால் இந்த கல் மேலே மட்டும் வச்சுக்கிட்டு போங்க அப்படின்னுலாம் சொன்னேன். அப்படின்னு சொன்னது சரி, போய் அங்கே ஒரு 9:30 ஆச்சு. அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல போய் கோவிந்தா இந்த இடம் பாரு எப்படி இருக்கு அப்படின்னு. அப்புறம் கோவிந்தா போய் அந்த 3-4 ஆங்கிள்னு நின்று இந்த இல்லை இல்லை இந்த இடம் சரியில்லை அப்படின்னு. அப்புறம் அந்த இடம் விட்டுட்டு இன்னொரு கொஞ்சம் முன்னாடி வேறு இடத்துக்கு போனேன், கொஞ்சம் முன்னாடி போய் இந்த இடம் பாரு அப்படின்னு. அப்புறம் அவன் போய் 4 பக்கமும் நின்று எல்லாம் பார்த்துட்டான், இந்த இது ஓகே அப்படின்னு. அப்புறம் நான் கேட்டேன், என்ன இது இப்படி என்ன, இல்லை இல்லை அது எப்படின்னா இந்த நான் ஆல்ட் பண்ணுறது இடம் போலீஸ்காரன் ஆனாலும் சரியே வேறு யாரே ஆனாலும் சரியே ஒரு 1/2 மணி ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போது நம்மளுக்கு தெரியணும், அந்த இடம் செலக்ட் பண்ணி தான் அங்கே ஆல்ட் பண்ணணும், அதனால் அந்த இடம் கரெக்டாக இல்லை, இப்போ இந்த இடம் கரெக்டாக இருக்குது பாரு, இப்போ நீ எங்கே வந்தாலும் போலீஸ் ரொம்ப தூரத்தில் யாராவது வந்தால் நமக்கு தெரிஞ்சிடும், அந்த இடத்த செலக்ட் பண்ணி தான் நான் வந்து ஆல்ட் பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் வந்து அங்கே வந்து மறுபடி சந்திரகவுடா சமையல் பண்ணுறதுக்கு 10 பத்திரிக்கை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் அதுக்குள்ளே எல்லாமே பேசிக்கிட்டு என்ன நடந்திருக்கு, என்னென்ன இதெல்லாம் என்னென்ன ஆயிருக்கு அப்படின்னு நான் நகப்பா எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் போன நகப்பை தைரியம் வந்துருச்சு, எப்படி இவர் வந்துட்டார், இதுக்கு மேலே எங்களை நான் கூப்பிட்டு போயிடுவார் அப்படின்ட்டு தைரியம் வந்துருச்சு. நான் என்ன வீரப்பனுக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் போகும்போதே இப்போமே இவரை கூட்டிகிட்டே போகிறேன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ரெண்டு நாள் அவன் வந்து அவன் இல்லை இல்லை மணி குளத்தூர் மணி வர்றது வரைக்கும் ஆகவே ஆகாது அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்புறம் அன்றைக்கி 2 நாளும் வந்து அங்கேயே இருந்து அப்புறம் என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் கொண்டு போயிருந்தேன், நகப்போக்கு துணி அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே கொண்டு போயிருந்தேன், அதெல்லாம் கொடுத்து நகப்போக்கு. அப்புறமே அப்புறம் சுத்தூர் சாமியார் இது கொடுத்துருந்தார் புக்கெல்லாம் அவருக்கு, வீரப்பனுக்கு ஒரு தமிழ் புக்கு படிக்க கொடுத்துருந்தார், அதை அவருக்கு கொடுத்தேன் வீரப்பனுக்கு. நாகப்பாவுக்கு வந்து ஒரு கன்னட புக்கெல்லாம் கொடுத்துருந்தார், அதெல்லாம் நாகப்பாவுக்கு கொடுத்தேன். இவர் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட கேமரா எல்லாம் இருந்தது, ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். சரி, அப்புறம் வந்து வீரப்பா பழைய இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன், என்னென்ன நடந்தது எதுக்கு இப்படி பண்ணுறேங்க. நான் சொன்னேன், நீ வந்து நாகப்பா இப்போ ராஜ்குமார் நீ கடத்திருக்கிறேங்க, ராஜ்குமார் கடத்த சமயத்துலேயே 2 ஸ்டேட்டு நீ சொன்ன மாதிரி கேட்டது, ஏன்னா ராஜ்குமாருக்காக, ஆனால் இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒரு தடவை தான் மினிஸ்டராக இருந்தார், அவர் நின்று ஜெயித்ததே கம்மி, ஒரு தடவை 2 தடவை ஜெயித்தார், ஒருத்தர் மினிஸ்டராக இருந்தார். இவருனை வந்து நீ ராஜ்குமாருக்கு கம்பேர் பண்ணி இவருனை பண்ண வச்சுக்கிட்ட அது வேலை ஆகாது. அப்போ 2 ஸ்டேட்டும் நீ சொன்ன மாதிரியே கேட்டது, இப்போ நாகப்பனுக்காக வந்து 2 ஸ்டேட்டு கேட்குறது இல்லை, நீ கர்நாடக ஸ்டேட்காரனே கேட்குறது இல்லை. அப்போ இப்போ இருக்கிறதும் வந்து ரூலிங் பார்ட்டி இவங்களது இல்லை, ஆப்போசிட் பார்ட்டி இருக்கு, இப்போ இவங்கள வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ வந்து இவர் நான் வச்சுக்கிட்டால் உனக்கே தொந்தரி,
முதல்ல எப்படின்னா போலீஸ்காரன் சும்மா இருப்பேன். இப்போ வந்து போலீஸ்காரன் என்ன, இந்த சமயத்தில் எப்படியாரும் வந்து விரப்பு இருக்கிற இடத்துக்கு போய் விரப்புன்னு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் போலீஸ்காரர் இருக்கிறாரு. நீ இவர்னு வச்சுக்கிட்டு நீ ஒன்றும் பண்ண முடியாது, நீ ரிலீஸ் பண்ணிடு அப்படின்ட்டு நானும் அவருக்கு எவ்வளோ எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணணுமோ அத்தனையும் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணியாச்சு, அவன் ஒத்துக்கலை. அப்புறம் வந்து அடுத்த அப்போ சமையல் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் நானும் அந்த நெருப்பு அதில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருந்தது. பக்கத்தில் இருந்து தான் சவுதை இப்போ ஒரு புள்ளை எடுத்து அங்கே போடுறது போனேன். அப்புறம் அவனும் வந்து சேத்துக்குழி கோவிந்த வந்து, இல்லை 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 இதெல்லாம் வந்து இந்த புள்ளையெல்லாம் போட்டால் புகை அதிகமாக வந்துடு, அதனால தான் இது சைடு வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு அவன் அதை திருப்பி எடுத்து விட்டுட்டான். ஸோ புகையே வராத மாதிரி இது இதை வச்சு தான் நான் சமையல் பண்ணுறான், புகை வந்தால் மேலே இவருக்கு தெரியும், அதனால் அதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸ் நம்ம கண்டிஷன்ஸ் இத்தனை எல்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாமே சொன்னார். நைட்டில் அந்த டார்ச் அவ்வளோதான், முன்னாடி வந்து ஒரு இது கட்டி விடுவார், துணி போட்டுருவார். ஏன்னா யார் துணி போடுறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை அது பவர் வந்து ரொம்ப தூரம் போகக்கூடாது, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ துணி கட்டிட்டால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பவர் நம்மளுக்கு பக்கமே விடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் வந்து அங்கே ஒரு யாரோ ஒரு வேட்டைக்காரன் வந்தான் அந்த சமயத்துக்கு. நீங்கள் ரெண்டாவது நாள் தங்கியிருந்தது எந்த ஏரியானா? அது அங்கே அந்த கம்பத போடி இருக்கு இல்லையா, கம்பத் போடி கீழே மாதேஸ்வரமலையே வந்துருது, மாதேஸ்வரம் மாட்டளிக்கு மேலே இந்த கடபூருக்கு மேலே அங்கே தங்கியிருந்தேன். அங்கே தங்கியிருந்து அன்றைக்கி எல்லாமே வந்து நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே ஒரு ஸ்டேஜில் எனக்கு இது இருந்தது. அப்புறம் வந்து மலைக்கார ஒருத்தர் வந்தான், அவன் உடா பிடிச்சிக்கிட்டு வந்தான், உடம்பு பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தான் அவன், இங்கே அங்கே வரல அவன் போயிட்டு இருந்தான். போயிட்டு இருக்கும்போது சடனாக அந்த நாய் இருந்தது, அவன் கூட நாய் கற்றுக்கிட்டு வந்துருச்சு இங்கே. அப்புறம் வந்து நாய் கற்றுக்கிட்டு இங்கே வந்த உடனே அவன் செத்து போட்டு இது பண்ணிக்கிட்டான். அப்புறம் இவனே அனுப்புனான், போய் அந்த ஆள் கூப்பிட்டு வாயிலே அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஆள் போய் கூப்பிட்டு வந்தேன், நீ யார் இதுக்கு இங்கே எதுக்கு வந்த அப்படின்னா, இல்லைங்க வேட்டைக்கு வந்த, உடா பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் அப்படின்ட்டு அவன் உடம்பு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவன் எடுத்து கொடுத்தான் அந்த உடம்பு, அப்படியே அதில் எல்லாம் ஒரு நெருப்புலி காய வச்சு நான் ஒன்றும் யாரும் சாப்பிடலை, அதில் ஒரு தைலம் எடுத்தேன் அதில் உடம்புல ஒரு தைலம் எடுத்தான். அந்த தைலம் எடுத்து அந்த தைலத்தில் வந்து நாகப்பாவுக்கு பாருங்கள் உங்கள் இதுக்கு காலு முட்டுக்கு நோய் இருக்கு அதுக்கு போடுங்க அப்படின்ட்டு எடுத்து கொடுத்தேன். நானே அந்த எடுத்து அந்த தைலம் எல்லாம் நாகப்பாவுக்கு போட்டேன். அந்த இதெல்லாம் இதை மட்டன் மாம்சம் எல்லாம் சாப்பிடல, திருப்பி அவனுக்கே கொடுத்துட்டாது. அவனை எடுத்துக்கிட்டு போ, நீ எதுக்கு இங்கே வந்த, யார் இது பண்ணணுது அப்படின்னா அவனுங்க கத்திட்டான். அவன் சரி விட்டா போகுது அப்படின்னு அவன் ஓடி போயிட்டான். அவனுக்கும் அதே மாதிரி, நீ எந்த எங்கே இருக்கு வீடு, இங்கே இதுக்கு நல்லா இந்த பக்கம் வரக்கூடாது, ஏதோ போலீஸ் கீலீஸ்க்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டா அப்புறம் நீ நான் வீட்டுக்கே வந்துடுவேன் அப்படின்ட்டு அவனுக்கு பயப்படுத்தி அனுப்பிவிட்டான். அவன் போயிட்டான். அப்புறம் வந்து ரெண்டாவது நாள் அங்கேயே ஆள்கிட்டிருந்து அப்புறம் வந்து காலையிலே நீ புறப்பட்டு போ, நீ எத்தனை நாள் இங்கே இருந்தாலும் அது வேஸ்ட்டு, இதெல்லாம் நகப்பினாக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு ஒரே மட்டும் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறது ஐடியத்தில் நீ எதா இருந்தால் அது வேஸ்ட்டு, அதன் பிரயோஜனம் இல்லை, நீ போய் என்ன பண்ணணும்னா உடனே போய் நான் ஒரு கேசட் பதிவு பண்ணித்தரேன், அந்த கேசட் எடுத்துக்கிட்டு போய் கவர்மெண்ட்டுக்கு கொடு, கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து நீ அதனை வந்து நீ வரும்போது குளத்தூர் மணியை மீட்டிக்கிட்டு நீ வந்துடணும், அப்போ நான் வந்து இவருனா உடனே விட்டுருவேன், வேறு எந்த கண்டிஷன்ஸே இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை நான் இவரனை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு எவ்வளோ இது இருந்தாலும் அப்புறம் கொஞ்சம் ரேஸ் ஆகிட்டேன். நான் அவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கிறேன் இவனுக்கு, நீ வந்து இங்கே இருந்த நீ என்ன என்னத்துக்கு நான் இவரை கடத்தி இத்தனை நாள் வச்சுக்கிட்டு இருந்தேன், நீ வந்து சும்மா அனுப்புறதுக்கு அதெல்லாம் இல்லை, குளத்து நீ போய் என்ன கேசட் பண்ணி கொடுக்குற அப்படின்னு அந்த கேசட்டில் வந்து அங்கே பதிவு பண்ணேன் எங்கள் முன்னாடியே.
அது என்ன சொன்னால் வந்து 8 நாளுக்குள்ளே கொளத்தூர் மணின்னு ரிலீஸ் பண்ணி பொன்னாச்சி மாதேசாமி கூட இங்கே அனுப்பணும், சந்தானத்துக்கு அனுப்பணும். அப்படி நீ வந்து அவன் அனுப்பலைன்னா, கொளத்தூர் மணி ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா, சந்தானமே வேண்டாம், ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா நான் வந்து பெரியவர்னா இங்கே வெட்டி போட்டுருவேன், பெரியவர் எந்த காரணத்துக்கும் உயிரோடு வரமாட்டார் அப்படின்ட்டு கேசட் பதிவு பண்ணேன். முதலமைச்சருக்கு. அப்புறம் நான் வந்து என்ன சார் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறேங்க பயமாகும் அப்படின்னு, இல்லை இல்லை நான் ராஜ்குமாருக்கு இதே மாதிரி தான் கேசட் நான் அனுப்புனேன், நீ கொண்டு போய் கொடுங்க, அவர் அனுப்புகிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ பதிவு பாயிண்ட் அப்புறம் நான் அங்கேருந்து விட்டு வர்றதுக்கே எனக்கு மனசு இல்லை. மனசு இல்லாத இருந்த மனசுல கூட அவன் வந்து இல்லை இல்லை நீ போ அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அவன் இப்போ அவ்வளோ கோபமாக பேசுறதுக்கு ஆரம்பித்த உடனே அப்புறம் பெரியவர் வந்து இல்லை இல்லை நீ போயிடப்பா, போயிட்டு அவன் என்ன வேலை செய்கிறானோ அது சொல்கிறானோ அது பண்ணிவிட்டு வந்துடு அப்படின்னு. அப்போ நான் பெரியவருக்கெல்லாம் தைரியம் சொல்லி, பெரியவரை இதுக்கு மேலே நீ ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை, நான் வந்தாச்சு உங்களை நான் எப்படியாரு வந்து நான் கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு நான் அவருக்கு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். வந்து வரும்போது அடுத்தது எங்கே வந்து மீட் பண்ணுறதுனு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து என்ன சொன்னால், அன்றைக்கி 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி நீ வந்து கொளத்தூர் மணிக்கு கூட்டிக்கிட்டு அந்த செங்கடி பொன்னாச்சிலேருந்து செங்கடி போகிறது ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்லேயே அந்த செங்கடி அந்த மரப்பாலத்துக்கிட்ட இறங்கி காலையில் 6 மணிக்கே அந்த செங்கடி ரோட்லையும் நடந்து வரணும், ஒரே ஆள் நடந்து வரணும், உன் கூட யாருன்னு கூப்பிட்டு வரக்கூடாது. நீ அங்கே நடந்து வந்துட்டு இருக்கும்போது நான் அந்த ஒரு இடத்துக்கு உட்காந்து பார்க்குறேன் உங்கள்னா, நீ அங்கே நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு கல் இருந்தது, அந்த கல் மேலே வந்து உட்காருங்க, சப்போஸ் உங்களை யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடி எல்லாம் வந்தால் உங்களை பக்கம் நான் வரதில்லை, ஒரு மணி நேரம் நீ வெயிட் பண்ணிவிட்டு ஏதோ பய ஆபத்து இருக்கு அப்படின்னு நீ போயிரு. அப்படி வந்து யார் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வரலை அப்படின்னா நான் வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு நான் வந்துடுவான், ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த நான் இந்த சொன்னதை இதை மட்டும் யாருக்கும் சொல்லக்கூடாது. நீ ஒருத்தனக்கிட்ட இங்கே இருப்பா, இங்கே அங்கே வர சொல்லியிருக்கிறேன், இங்கே வர சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டா உனக்கே ஆபத்து அப்படின்னு. இல்லைங்க எனக்கு வேலை ஆக வேண்டியது, நான் எதுக்கு அவங்க போய் சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் வந்து சரி ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதி கொடுத்தா, ஒரு வவுத்து வலி, தலைவலி, காய்ச்சல், நெஞ்சல் வலி, இந்த மாதிரி எல்லாம் இத்தனை எல்லாம் டேப்லெட்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வாங்க. அப்புறம் ஒரு 500 சேவ் கொண்டு வாங்க, 500 சேவ் ஆப்பிள் ஒரு 500 ஆப்பிள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஏதோ சமையலுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் பத்தியெல்லாம் வேணும் அப்படின்னு இருந்தேன். அப்புறம் வந்து நான் இங்கே வந்துட்டேன். வந்தப்புறம் சரி அங்கேருந்து புறப்பட்டு நாகப்பாவுக்கு சொல்லிவிட்டு சரி அங்கேருந்து நான் வந்தேன். வந்து இந்த தாழ்பெட்டத்துக்கு அந்த இதில் இருந்து தாழ்பெட்டத்தை அப்படியே ஃபாரஸ்ட்டில் இறங்கி நடந்து வந்து பள்ளத்துலேயே வந்து அந்த அங்கே ஒரு தாழ்பெட்டத்துக்கு வந்து அங்கேருந்து நான் ஒரு பஸ் ஏறி நான் நாகப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு நடந்த சம்பவம் எல்லாமே வந்து அவருக்கு விவரமாக சொல்லி, அப்புறம் வந்து அவருக்கு நான் அவர் பையனை கூட்டிகிட்டு நானும் அவர் பையல்ல சாமியார் ஜெயச சாமியார் அவர்கிட்ட போய் அவருக்கு நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டேன். அப்புறம் அங்கேருந்து பெங்களூர் போனேன். பெங்களூர் போயிட்டு எம்பி பிரகாஷ் எக்ஸ் மினிஸ்டரு அவர் நம்மளை கூட்டிகிட்டு சிஎம் கிட்டே போனார், எஸ் எம் கிருஷ்ணா கிட்டே போய் அங்கே கிருஷ்ணா அவர்கிட்ட எல்லாம் நடந்ததெல்லாம் எல்லாம் சொல்கிறான், இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு, நான் போய் 3 நாள் அவங்க கூட இருந்து வந்திருக்கிறேன், எப்படியோ ஒரு அவரை மீட்டுட்டு வர்றதுக்கு இது இருக்குது, என்ன சொல்கிறான் அப்படின்னு.
ஒரு கேசட் கொடுத்துருக்குறேன் அப்படின்ட்டு அந்த கேசட்டை கொடுத்தா பிளேயர் இருந்தது, அதெல்லாம் அவர் ஆன் பண்ணி எல்லாம் பார்த்தார். ஆன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, பாருங்கள் நான் வந்து குளத்தூர் மணியை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன், குளத்தூர் மணி வந்து எனக்கிட்ட இல்லை, அவர் இருக்கிறது ஜுடிஷியலில் இருக்கிறார், நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்த போலீஸ்காரன் கூப்பிட்டு உடனே அவரை விட்டுறப்பா அப்படின்னு சொல்லிடலாம். அவன் குளத்தூர் மணி இருக்கிறது வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறார், ஜுடிஷியல் கஸ்டடியில் வந்து நான் வந்து விட்டுருவோம் அப்படின்னா விடமாட்டார். இதே மாதிரி வந்து ராஜ்குமார் இதில் வந்து நாலஞ்சு பேர் நான் ரிலீஸ் பண்ண சொல்லிட்டான் வீரப்பன். நான் அப்பா வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த ராஜ்குமாருக்காகி கவர்மெண்ட்லேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி அப்பிடவிட் போட்டி விட்டேன். அந்த இவர் கரீம் சாப் இவர் ஷக்கீல் அகமதுடைய அப்பா, அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டார். சுப்ரீம் கோர்ட்டை வந்து என்ன என்ன சொல்லிருச்சு எனக்கு தெரியுமா, உங்களுக்கு வந்து அங்கே உட்காந்து அதிகாரம் பண்ண முடியலன்னா சீட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு ஒரு அந்த வார்த்தை சொல்லிருச்சு எனக்கு. எனக்கு தேவையா இதெல்லாம், இப்போ வந்து நான் உங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி அஃபிடவிட் போட்டால் மறுபடியும் எவனோ ஒருத்தரும் வந்து இதுக்கு போகிறான், சுப்ரீம் கோர்ட் போயிடுவான், மறுபடியும் வந்து எனக்கு நான் இங்கே உட்கார்ந்து ஒரே நாள்லேயே என்ன வேணுமாலும் இப்போ எனக்கிட்ட படை இருக்குது, நான் தேவைப்பட்ட இராணுவ படையை கொண்டு வர வச்சுக்கிறேன், நான் இந்த நாட்டில் சீஃப் மினிஸ்டரு, இந்த நாகப்பனுக்கு நல்லதாகட்டும் அப்படிங்கிறது ஒரே காரணத்துக்காக வந்து போலீஸ் ஆப்ரேஷனே வேண்டாம் அப்படின்ட்டு நிப்பாட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீ சொல்லிட்டார் அப்படின்னா, மறுபடி இப்போ வீரப்பா குளத்தூர் மணி விட சொல்லிட்டா அப்படின்னா நான் போய் மறுபடி அஃபிடவிட் போட்டேன் இதில், அது வந்து எனக்கே ஆபத்து. இந்த தடவை சுப்ரீம் கோர்ட் எங்கள்னா சும்மா விட மாட்டாது, அதனால் எந்த காரணத்துக்கும் குளத்தூர் மணி ரிலீஸ்மெண்ட் இல்லை, வீரப்பன் எந்த கேசட் அனுப்பினாலும் வீரப்பன் கேசட்டே நான் கேட்குறது இல்லை, எத்தனை கேசட் வந்தாலும் வீரப்பன் கேசட் நான் கேட்குறதே இல்லை. இன்னும் அந்த கேசட்டே நான் கேட்குறது இல்லை அப்படின்னா இன்னும் அவனுடைய டிமாண்டு எப்படி வந்து இதாகும், அது இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. நீ வந்து நாகப்பனை வந்து நான் போய் பார்த்து நான் இது பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்கிறேங்க, நீ எப்படி கன்வின்ஸ் பண்ணணுமோ அப்படி கன்வின்ஸ் பண்ணி வந்து மீட்டுக்கிட்டு வரது வழி பாருங்கள். நான் இன்னும் போலீஸ் ஆக்ஷன் வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ இன்னொரு தடவை கூட நான் கூப்பிட்டு சொல்லிடுவேன், ஏதோ ஒரு நெகோஷியேஷன் நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்குது, யாரும் போலீஸ்க்கு பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவேன், போலீஸ்கார் வரமாட்டார், நீ நல்ல முறையில் அவர் கூப்பிட்டு வரது கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். சரி, அப்புறம் நான் எல்லா சேர்ந்து எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்ணால் சாமியார் கிட்ட ஃபோன் பண்ணி வச்சா அவங்க குடும்பம் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாரு, என்ன பண்ணாலும் எஸ் எம் கிருஷ்ணா எனக்கே போது இந்த ராஜ்குமார் சமாச்சாரத்தில் ஆனதெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன், நான் ஒரு முக்கிய சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறதே வந்து விட்டுட்டு அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன், மீண்டும் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் நான் போகிறதில்லை, தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினைக்காதுங்க, கடவுளே இருக்கிறா நாகப்பா நல்லதாக வரட்டும், அவ்வளோத்தான் நான் சொல்ல முடியும், மற்றது எதுவும் எங்களால் எதிர்பார்க்காது அப்படின்ட்டு அவர் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டார். சரி, என்னடா இவர் இப்படி சொல்லிட்டார் அப்படின்ட்டு அப்புறம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே உட்காந்து எல்லாம் பேசினேன். அப்புறம் நம்ம ஒருத்தர் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர் எல்லாம் பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொன்னார்ன்னா, இல்லை வீரப்பனுக்கு பணம் தேவைப்பட்டால் எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணத்தை கொடுக்குறவங்க கிட்ட கொண்டு போய் பணம் வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு நாகப்பனை கூப்பிட்டு வந்துடுங்க, இப்போ சீஃப் மினிஸ்டர் இப்படி சொல்லிட்டார் இல்லையா அது சொல்ல அவருக்கு வீரப்பனுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, நீ வந்து நாகப்பனை இதுக்கு மேலே வச்சுக்க வேண்டாம், அனுப்பி விட்டுரு பணத்துக்கு பணம் தேவைப்பட்டால் எவ்வளோ பணம் வேணுமோ நான் பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு போய் அவனை கேட்டுக்கிட்டு நீ பணம் கொடுத்து நாகப்பா மீட்டிக்கிட்டு வந்துடு அப்படின்ட்டு நம்ம சில முக்கியமானவங்களெல்லாம் சொன்னார். அப்போ வந்து நான் மறுபடியும் அக்டோபர் 13 தேதி
2002 அவன் சொன்ன மாதிரி, வீரப்பன் சொன்ன மாதிரியே வெடி காலையில் நைட் நைட்டே போயிட்டு வெடி காலையிலே அங்கே அந்த செங்கடி ரோடு மரப்பாலத்துக்கிட்ட அங்கே இறங்கிட்டு வெடி காலையில் 6 மணிக்கு அங்கேருந்து நடந்து போனேன் நான். அந்த ரோட்டில் நடந்து போய் அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு 9:30 ஆச்சு, 9:30 ஆகிப்போச்சு, வரவே இல்லை. அப்புறம் நான் என்ன யோசனை பண்ணேன், மறுபடியும் ஏதோ நான் ரொம்ப அர்லியராக வந்துட்டானா அப்படின்ட்டு மறுபடியும் ரிட்டன் அங்கே போய் திருப்பி போய் மறுபடியும் நான் நடந்து வந்தேன். நடந்து வந்து அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கல் எடுத்து, நான் உட்காந்து இருக்கிற இடத்துக்கு கல் எடுத்து கல் வீசி போட்டான் ஒரு பையன். அப்புறம் நான் என்ன கல் உழுவுது அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் அந்த சேத்துமணி அந்த பக்கத்தில் நின்றுட்டு அண்ணா அண்ணாவா அப்படின்னு கூப்பிட்டேன். அப்புறம் நான் அங்கே போனேன். அந்த சேத்துமணி சந்திரகோடா ரெண்டு பேர், இல்லை சேத்துமணி பாக்யா ரெண்டு பேர் அங்கே இருந்தார். சரி, அவர் ரெண்டு பேர் இருந்தாலும் எங்கே அப்படின்னு, வேணா அப்படின்னு. அப்புறம் அவர் எங்கள் தலைவர் அப்படின்னு, அவர் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறார், அங்கே இடத்துல கூப்பிட்டு போகிற வாங்கினா அப்படின்ட்டு. அப்புறம் எங்கன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அங்கே சேத்துக்குழி கோவிந்தா பாக்யா ரெண்டு பேர் அங்கே இருந்தார். இதில் அல்ல இவர் வீரப்பன்னு சேத்துக்குழி கோவிந்தா ரெண்டு பேரும் அங்கே இருந்தார். அந்த இடத்த கூப்பிட்டு போனார். அப்புறம் போய் அங்கெல்லாம் உட்காந்துட்டு அப்புறம் நடந்ததெல்லாம் அவருக்கு சொன்னேன். சீசன் பார்த்து அப்போ எல்லாமே சொல்லிட்டேன். அப்புறம் நான் வந்து டிவியில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான், எல்லாமே நியூஸில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். சரி, எப்படி அவர் அப்போமே கோபம் வந்துருச்சு, எப்படி அனுப்ப மாட்டாரா, எப்படி விட மாட்டாரா, நானும் பார்த்துக்கிறேன், நானும் அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. அப்படியே ரொம்ப கோபத்தில் பல் கடிக்கிறான், இது பண்ணுறான், அப்படியெல்லாம் பண்ணுறான். அன்றைக்கி அந்த காலையில் அவன் மணி அனுப்ப மாட்டாரோ அப்படின்னு சொன்ன வார்த்தை கிவிப்பட்ட உடனே அவனுடைய ஒரு வேக்ரா ஆகிட்டான், அவன் எல்லாம் மாறிட்டு அப்படி இதாகிட்டான். அப்புறம் எனக்கே பயமே வந்துருச்சு எனக்கு. அப்புறம் சரி, நான் இதெல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்து சொல்லியிருந்தான் இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே இந்த ரோடு பக்கத்தில் ஒரு புதையல் வச்சுட்டு காரில் இறக்கி வச்சுட்டு அங்கே போயிருந்தேன் இல்லையா. அப்போ நான் சொன்னேன், இந்த இடத்துல அதெல்லாமே வச்சுருக்கிறேன் அப்படின்னு. எப்படி அக்யூரேட்டாகி எந்த இடத்துல அப்படின்னு கேட்டால், நான் இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதா கரெக்டாக எங்களே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 10 அடி டிஃப்ரென்ஸில் அங்கே நின்றுக்கிட்டு எந்த இடத்துல வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். அவ்வளோ அக்யூரேட்டாக ஃபாரஸ்ட்டில் வந்து லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறான். இதில் நான் அந்த இடம் சொன்ன உடனே போய் நான் அந்த சாமானில் வச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு 10 அடிக்குள்ளே தான் அதெல்லாம் இருக்குது, அங்கே நின்றுக்கிட்டு எந்த இடத்துல வச்சுருக்கிறேன் அப்படின்னு கேட்குறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு, என்னடா இது இவ்வளவு அக்யூரேட்டாக வந்து ஃபாரஸ்ட்லி தெரிஞ்சுக்கிருக்குறா அப்படின்னுட்டு. அப்புறம் அதெல்லாமே எடுத்து கொடுத்த ஒரு 500 சேவ் ஆப்பிள் எடுத்துக்கிட்டு போயிருந்தேன். அப்புறம் அந்த டேப்லெட்ஸ் அது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருந்தேன். அப்புறம் செமையில் செய்கிற கிழக்கு சில சாமான் எல்லாம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருந்தேன். அது அத்தனையும் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கொடுத்தேன் நான். அதெல்லாம் போலீஸ்காருக்கும் தெரிஞ்சிருச்சு, அது அத்தனையும் எல்லாம் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு அப்புறம் வந்து சரி அங்கேருந்து எடுத்துக்கிட்டு மறுபடி தூரத்துக்கு போயிட்டால போயிட்டு அங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்டு சாயங்காலத்து வரைக்கும் மறுபடியும் எல்லாம் நடந்த சம்பவம் எல்லாம் கேட்டேன். ஆனால் இது வந்து உனக்கும் உயிர் காப்பத்து, நாகப்பாவுக்கும் உயிர் காப்பத்து. எந்த காரணத்துக்கு போலீஸ்கார இது கவர்மெண்ட்டு வந்து நெகோசியேஷனுக்கு தயார் இல்லை, எப்படியாரும் வந்து நாகப்பா போனாலும் சரியே வீரப்பன் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் அவர் இருக்கிறார். இது வந்து ரொம்ப சீரியஸாக சொல்கிற, நீ எந்த காரணத்துக்கு வந்து இவர்னை இதுக்கு மேலே வச்சிருக்காத, இவர் விட்டுருங்க, இது இவர்னை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த சீஃப் மினிஸ்டர் அப்படியே சொல்கிறாரு,
நாகா ராஜ்குமார் கிட்னாப் கேஸ் சமாச்சாரத்திலே நான் அனுபவித்த இது அந்த மாதிரி இருக்குது. எனக்கு வீரப்பன்னாலோ நாகப்பன்னாலோ ஒன்றும் ஆக வேண்டியதில்லை. எனக்கு மக்கள் எனக்கு தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த நாட்டில் நான் சீஃப் மினிஸ்டர். ஆனால் நாகப்பனுக்காகி போலீஸ் ஆக்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதுதான் இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் வீரப்ப எத்தனை கேசட் அனுப்பினாலும் நான் வந்து கேசட் கேட்குறதில்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு நீ வந்து இவர் ரிலீஸ் பண்ணுறது மட்டும் பாருங்கள், மற்றது எதுவும் வேண்டாம். அப்புறம் வந்து நம்ம லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒன்று சொல்லியிருக்காரு. இல்லை அவன் எப்படியோ கெடுத்து கிட்னாப் பண்ணிக்கிட்டு போய் இத்தனை நாள் ஒரு 50 நாள் மேலே வச்சுக்கிட்டான் வீரப்பா. இப்போ நான் சும்மா விடுவோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஒன்றும் சப்போர்ட் பண்ணுறதில்லை. இப்போ நான் சும்மா அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு கேட்கறது சரியில்லை. இப்போ வீரப்பனுக்கு பணம் எவ்வளோ தேவைப்படும் நீ கேளுங்க, நீ கேட்டு வந்துடுங்க. இப்போ நீ கேட்டு வந்தால் நெக்ஸ்ட் நீ கொண்டு போய் பணம் கொடுத்துட்டு வீரப்பண்ணை நாகப்பண்ணை மீட்டிக்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு பணம் எவ்வளோ தேவைப்பட சொல்லுங்கள், நான் பணம் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே நான் வந்து பணத்துக்காக இவனை கிட்னாப் பண்ணல, குளத்தூர் மணினா மீட்டிக்கிட்டு வரணும் அவ்வளோது ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கானே தவிர பணத்துக்காக நான் கிட்னாப் பண்ணிட்டு வரல. அது ஒன்றும் நீ மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு பணம் வேண்டாம், பணம் எனக்கிட்டே இருக்குது. அத்தனையும் சொல்லிட்டேன், பணம் எனக்கிட்டே இருக்குது, பணம் நானும் வந்து எந்த ஃபாரஸ்ட்டில் போனாலும் கிடைக்கணும் பணம். அந்த மாதிரி நான் 3 பக்கம் பொதிச்சு வச்சுருக்கிறேன். ஆ எல்லாமே எனக்கிட்ட இருக்குது. எனக்கு என்னத்த பணம் தேவைப்படும். ஆ அப்பா வந்து அது சொல்கிறாப்புறா முன்னாடி போய் எனக்கிட்ட 13 கோடி இருக்குது. அதே ஓப்பனாக சொல்கிறார், 13 கோடி இருக்குது. ஆனால் வந்து இந்த நான் பணம் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ண போகிறேன், எனக்கு தேவைப்பட்டால் பணம் எனக்கிட்ட இருக்குது, பணத்துக்காக நான் கிட்னாப் பண்ணல, நீ பணம் கொண்டு வர தேவையே இல்லை. அப்படின்னு நீ பணம் கொண்டு வர தேவையே இல்லை அப்படின்னுட்டு முடிச்சுட்டேன். அப்புறம் என்ன அப்போ அப்படி எப்படி இப்போ அவன் விட மாட்டேன்னு சொல்கிறேங்க. இப்போ இது இந்த மாதிரி இருக்குது, என்ன அடுத்தது, என்ன ஸ்டேஜு, எப்படி இது இப்போ இதாச்சுன்னா அப்படின்னா நான் எல்லாமே உட்காந்து பேசுகிறேன். இல்லை இல்லை அது என்ன நடக்குதோ நானும் அவரை பார்த்துடுறேன். நானும் எந்த காரணத்துக்கு இவருன விடுறது பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் அதுக்கும் 2-3 தடவை முதல்ல வந்து என்ன பண்ணியிருந்தேன் நான் அதை சொல்லத மறந்து விட்டேன். நான் பல்லாரில் ஜெயில் இருந்தார் குளத்தூர் மணி. நான் அப்போ ஜெயிலு போயிருந்தேன், 2 தடவை போயிருந்தேன். 2 தடவை போய் மணி அண்ணாக்கிட்ட எல்லாமே நடந்த சம்பவம் எல்லாமே சொல்லி சிஎம் கிட்ட பேசணும் எல்லாமே சொல்லி அவர்கிட்ட ஒரு கேசட் பதிவு பண்ணிக்கிட்டு வந்திருந்தேன். அப்போ அந்த கேசட் எடுத்து கூட கொடுத்தேன். இப்போ வீரப்பா எனக்கு பேல் கிடச்சிரு, நான் பேலில் வந்துடுவேன். எனக்காக வந்து நாகப்பன் நல்ல மனிதன், எனக்காக வந்து நாகப்பனை வந்து அவருக்கு உடம்பு சரியில்லையா, அவருனா அங்கே ஃபாரஸ்ட்டில் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருக்கிறது வேண்டாம், நீ அவர்னா ரிலீஸ் பண்ணி விட்டுறது. இந்த மணியானா எங்கன்னா குண்டு அப்படின்னு சொல்கிறாரு, குண்டு வர்றாரு, ஆ குண்டு வர்றாரு, இவர் கூட அவர்னா ரிலீஸ் பண்ணி அனுப்பி கொடுத்துரு. எனக்காக நீ வந்து நீ அவர்னா வச்சுக்கிட்டு இருக்கிறது வேண்டாம், எனக்கு பேல் கிடச்சிரு நான் வந்துடுவேன், இதுக்கு சம்மந்தமே இல்லை, நீ ரிலீஸ் பண்ணி விட்டுறோ அப்படின்ட்டு அவர் கேசட் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அந்த கேசட்டு கொடுத்தேன், அந்த கேசட்டு கொடுத்து அந்த கேசட் கேட்டி விட்டேன். ஆ அதெல்லாம் எனக்கு ஆகாது, அது அவர் நான் எப்படி விடமாட்டாரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பயங்கரமான கோபம் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் என்ன சொன்னேன், அண்ணா தலைவர் நீ வந்து அவர் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேங்க, அதில் அவர்னா நாகப்பா வந்து விடமாட்டேன் அப்படின்னு நீ சொல்கிறேங்க. குளத்தூர் மணினா அனுப்ப நம்ம அவர் குளத்தூர் மணியே நம்மக்கிட்ட இல்லை, அவர் இருக்கிறது கோர்ட்டில் இருக்கிறா, கோர்ட் நான் கவர்மெண்ட் சொன்ன கேட்காத எதுக்கு நீ இந்த டிமாண்டெல்லாம் நம்மளுக்கு சொல்ல போகிறேங்க அப்படின்ட்டு சிஎம் சொல்கிறாரு. உங்கள் கேசட்டை கேட்குறது இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ அவர் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, 65, 66, 70 வருஷத்துக்கு பக்கா இருக்கிறாரு. சுகர் பேஷண்ட்டு இப்போ இருக்கிறத சூழ்நிலைப்பார் பாப்பா, அவர் என்னத்தை தப்பு பண்ணார்,
அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பேசுகிறேன். அப்போ ஒரு வேலை பண்ணேன், ஆச்சு. இப்போ கொளத்தூர் மணி வரணும் தானே, கொளத்தூர் மணி வந்தால் இங்கே என்ன, கொளத்தூர் மணி வந்தால் உங்களுக்கு என்ன என்ன ஆக வேண்டியது இருக்கோ அத்தனையும் நான் பண்ணித்தர்றேன். இத்தனை தேடிக்கிட்டு நான் நீ இருக்கிறத நீ இடத்த கண்டுபிடிச்சி இங்கே வரதே பெரிய சமாச்சாரம், நான் அந்த அச்சீவ் பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். இதுக்கு மேலே என்ன ஆனாலும் சரியே, இதுக்கு மேலே என்ன ஆனாலும் சரியே, கொளத்தூர் மணி என்ன வந்து உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன், சொல்லு எனக்கு, நானே அது பண்ணுறேன் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டேன். அப்புறம் அவன் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை கொளத்தூர் மணி வந்து அவன் கொளத்தூர் மணி செய்கிற வேலையெல்லாம் நீ உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு. என்ன சொல்லு செய்ய முடியாது அப்படின்னு நீ அதுக்கு சொல்கிறேன், எனக்கு சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு. அப்புறம் வந்து என்ன சொன்னால், பரப்பா அது உங்களுக்கே தெரியாது, நான் சொல்கிறேன். ராஜ்குமார் கிட்னாப் பண்ணிகிட்டு இருக்கும்போது கர்நாடகா அரசு தமிழ்நாடு அரசு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தது. என்ன வாக்குறுதி, போலீஸ்னால் பாதிக்கப்பட்ட வீரப்பனுடைய அசோசியேட்ஸ்க்கு வந்து பரிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு டிமாண்ட் தான் வச்சுருந்தேன். ராஜ்குமார் பல டிமாண்ட் இருந்தது, அது ஒன்றும் ஒத்துக்கலை, அதெல்லாம் விட்டுட்டார். கடைசியில் ஒரே ஒரு டிமாண்டு, போலீஸ்னால் பாதிக்கப்பட்ட நம்ம அசோசியேட்ஸ்க்கு ஆளுகளுக்கு அவர் யார் எங்கே இருந்தாலும், எத்தனையோ பேர் உயிர் போயிடுச்சு, எத்தனையோ குடும்பம் அழிஞ்சு போச்சு, நாசமாகி போச்சு, அத்தனை எல்லா குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு பரிகாரம் கொடுத்துடணும் அப்படின்னு நான் ஒரே லாஸ்டில் ஒரே டிமாண்டு நடுமாறன்னு சொல்லி அந்த ஒரு டிமாண்டுக்கு பைண்ட் ஆகிட்டேன். அப்புறம் ராஜ்குமார் நான் ரிலீஸ் பண்ணேன். இந்த டிமாண்டுக்கு கர்நாடக அரசு 5 கோடி, தமிழ்நாடு அரசு 5 கோடி, 10 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி வச்சுருக்காரு. இந்த பணம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சதாசிவ கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அந்த சதாசிவ கமிஷன் வந்து அந்த கமிஷன் இயரிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கள் போய் அந்த கமிஷன்லே அவங்களுக்கான நோவுகளை அவங்களுக்கான தொந்தரிகளெல்லாம் அவங்க சொல்கிறதுக்கு போலீஸ்காரை விடமாட்டான். போலீஸ்காரை பயப்படுத்திடுவான். அந்த பயப்படுத்திட்டு ஒருத்தரும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எவிடன்ஸ் சொல்கிறதுக்கு விடல. அப்போ கொளத்தூர் மணி என்ன பண்ணார், எல்லாம் அங்கங்கே ஒரு அமைப்பு சேர்த்து கூட்டம் சேர்த்து எல்லாருக்கும் வந்து நீ தைரியமாக சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன இருக்க இது ப்ராப்ளமு அதையெல்லாம் நீ கமிஷன்லேயே சொல்லுங்கள், உனக்கு போலீஸ்காரனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாத மாதிரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு கொளத்தூர் மணி அவர் மத்தியத்தில் நின்று எல்லாருக்கும் தைரியம் சொல்லி எல்லோரும் வந்து சொல்ல வச்சார். அது நடந்துகிட்டு இருக்கு, இப்போ இன்னும் பாதி நடக்காமல் இருக்குது. அது வந்து இந்த போலீஸ்காரன் என்ன பண்ணால், ஓ இப்போ இந்த கொளத்தூர் மணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா, நாளைக்கு இந்த கொளத்தூர் மணி இப்படி எல்லாருக்கும் தைரியம் சொல்லி இதெல்லாம் பண்ணி இப்போ இந்த வீரப்பன் ஆளுகளுக்கெல்லாம் பணத்தை போய் சேர்ந்துக்கிட்டா அப்புறம் வீரப்பனுடைய இன்னும் ஸ்ட்ராங்காகிடுவா, அவனை வந்து அவனுக்கு பலா வந்துரு அப்படின்ட்டு எப்படியோ இந்த சதாசிவ கமிஷனில் வந்து எவிடன்ஸ் சொல்கிறதுக்கு விடக்கூடாது, இந்த அதுக்குள்ளே இந்த கொளத்தூர் மணின்னு எடுத்து ஜெயிலுக்கு போட்டுருணும் அப்படின்ட்டு கொளத்தூர் மணி மேலே பை கேஸ் போட்டு கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருக்காரு. இந்த இது இது இதை போலீஸ்னால் பாதிக்கப்பட்ட குடும்பம் எத்தனை குடும்பம் இருக்குது, அது எத்தனை பேர் வந்து அந்த கமிஷன்லேயே எவிடன்ஸ் சொல்லியிருக்காரு, பாக்கி எத்தனை பேர் வந்து அந்த கமிஷன்லேயே எவிடன்ஸ் சொல்லணும், இதெல்லாம் வந்து கொளத்தூர் மணிக்கிட்ட தான் அந்த லிஸ்ட்டே இருக்குது, அது வேறு யாருக்கிட்டேயும் இல்லை, இந்த வேலை நீ பண்ண செய்ய முடியுமா சொல், இது உங்களால் செய்ய முடியாது, இது ஆகாது, இது கொளத்தூர் மணி வந்தால் தான் இது நடக்கும், அவர் வெளியே வந்துட்டால் எல்லாமே சொல்ல வச்சுருவார், அப்புறம் வந்து எல்லாருக்கும் பணம் வந்து கொடுத்தே ஆகணும் சதாசிவ கமிஷன்லே பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம். இதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டு போலீஸ்காரர் வந்து பை கேஸ் போட்டு அவனை உள்ளே போட்டிருக்காரு.
இது வந்து கொளத்தூரன் மணியம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கேட்குறதுக்காகவே தான் நாகப்பா கிட்னாப்பே பண்ணியிருக்கிறேன் நான். அந்த வேலை வந்து அந்த பாதியில் நின்றுக்கிட்டு இருக்கிறத இது வந்து கண்டினியூ ஆகணும். அதுக்குள்ளே மணி கொண்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டார். எங்கள் ஆளுகளுக்கு எல்லாருக்கும், பாதிக்கப்பட்ட ஆளுகளுக்கு எல்லாருக்கும் வந்து அநியாயம் இருக்குது. போலீஸ்கார் அவங்களுக்கு பணம் கொடுத்து விடமாட்டான். இது இந்த காரணத்துக்காக, ஒரே ஒரு காரணத்துக்காக நாகப்பனை வந்து கிட்னாப் பண்ணியிருக்கிறேன். இது எங்களை தப்பா? சரி சார் தலைவரே, இது எல்லாமே நீ சொல்கிறது கரெக்டு. இந்த நாகப்பா இதுக்கு என்ன சம்பந்தா? இவர் நேரே கிட்னாப் பண்ணுங்க. ஆ, நீ வந்து ஒரு தடவை நீ வந்து நான் அது பர்டிகுலர் நான் சொன்னேன் வரைக்கும், ஒரு தடவை நீ ராஜ்குமார் கிட்னாப் பண்ணிட்ட நீ வந்து நெக்ஸ்ட் நீ கிட்னாப் பண்ணணும் அப்படின்னா ராஜ்குமாரோட பெரிய ஆளாக இருக்கணும், அப்படி கிட்னாப் பண்ணியிருக்கணும். சும்மா வந்து அவர் பெரிய கிட்னாப் பண்ணி விட்டு இப்போ போய் இவர்னு வந்து நீ வச்சுக்கிட்டான், சாதாரண ஆள் ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து நீ வச்சுக்கிட்டான். அவன் வந்து கவர்மெண்ட்காரா? ஒன்று நீ கேசட்டே கேட்க மாட்டே அப்படின்னு சொல்கிற, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு இல்லை இல்லை, அவனா நான் பார்த்து விட்டுருவேன், இங்கே இந்த கிழவனை இங்கேயே சமாதி பண்ணி விட்டுருவேன். இந்த அது எந்த வாரத்தில் சொன்னானோ தெரியல பாப்பா, அதே மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் நான், எனக்கு பயம் வந்துருச்சு, கண்ணில் தண்ணி வந்துருச்சு, நான் அழுகிட்டு இருந்தேன். என்ன சார் இப்போ என்னங்க தலைவரே இப்படியெல்லாம் பேசுகிறேங்க, அவர் நான் சமாதி பண்ணி விட்டுருவேன் அப்படின்ட்டு நான், எனக்கு அழுவ வந்துருச்சு, நான் அழுகிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் அவனே வந்தான், அவனே வந்து பரப்பா நீ சமாதானம் பண்ணிக்க, அழு வேண்டாம், அழுகிறது வேண்டாம், சமாதானம் பண்ணிக்கா. நான் வந்து என்ன இருக்குன்னா, இது பேசுகிறேன் அவ்வளோத்தான். ராஜ்குமாருக்கும் இப்படியே இங்கேயே சமாதி, இந்த ராஜ்குமார்னு வந்து இங்கேயே சமாதி பண்ணுறேன் அப்படின்ட்டு கேசட் போட்டு அனுப்பிட்டு இருந்தேன். இல்லை அவர் நான் இங்கே நல்லா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்காரன் சும்மா இருப்பானா? நல்லா பார்த்துக்கிற உடப்பா அப்படின்ட்டு அவன் சும்மா இருப்பான். நான் அவளுக்கு பயப்படுத்தினா தான் வந்து அவன் வந்து இறங்கி வருவான். அதுக்காகத்தான் நான் பேசினேன். என்ன எங்கனால பெரியவருக்கு உயிருக்கு ஒன்று எந்த ஆபத்தும் வராது, தயவு செஞ்சு நீனு அழுக வேண்டாம் அப்படின்ட்டு அவன் வந்து மறுபடியும் வந்து எங்களே சமாதானப்படுத்தி விட்டான். சமாதானப்படுத்தி விட்டு சரியப்பா அவர் விடமாட்டார், நீனு இவர்னா விடமாட்டேன், அடுத்த வழி என்ன சொல்லு அப்படின்னா, இல்லை இல்லை நீனு அவர் விடலை அப்படின்னா நான் எப்படி அவர்னை குளத்தூர் மணினா வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும், நான் உட வச்சுக்கிறேன், நீ சும்மா இரு கொஞ்ச நாள் அப்படின்னு. எனக்கு எப்படி நான் என்ன எப்படி சும்மா இருக்கிறேன்னு, நான் பெரியவனை கூப்பிட்டு போகிறேன், நான் சும்மா எல்லாம் போக மாட்டேன் இந்த தடவை அப்படின்னு. இல்லை ஆகவே ஆகாது. அப்புறம் அடுத்தது என்ன சொல். அப்புறம் நான் வந்து சில பேப்பர்லலாம் படிச்சிருந்தேன், வீரப்ப சரண்டர் ஆயிடுவோம் அப்படின்ட்டு. இது உண்மையாக வீரப்பா? அப்படி ஏதோ ஒரு தலைவரை நான் வீரப்பாங்க சார், உண்மையாக தலைவரை அப்படி இருந்த சொல்லுங்கள், நான் வேணுமா அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன். அதுக்கு அப்படி சொல்கிறேன் நான், அதுக்கு அப்படி நான் சொன்னால் அவன் வந்து என்ன சொல்கிறான் இதுக்கே, அது வந்து நான் சரண்டர் ஆயிடுவேன், ஆக மாட்டேன்னு சொல்கிறது இல்லை, ஆனால் ஒரு கண்டிஷன், எங்களை வந்து நான் சரண்டர் ஆனால் எங்களை ஒரே ஒரு நாள் வந்து ஜெயிலில் வச்சுக்கூடாது, போலீஸை நம்பி நான் வந்து சரண்டர் ஆக மாட்டேன், போலீஸ்காரெல்லாம் வந்து நம்ம எங்களை எங்கள் கன்னு கீழே வச்சா போதும் எங்களை அடுத்த நிமிஷத்தில் சுட்டி தள்ளிடுவார், அது எனக்கு தெரியாது. போலீஸ்கார் எங்கள் அர்ஜுனா ஐயந்துரை நம்ம அசோசியே இவங்களெல்லாம் எல்லோரும் வந்து அதே ஏமாற்றி தான் கொண்டு கொலை பண்ணி விட்டார் போலீஸ்காரர். போலீஸ்கார் நம்பி எல்லாம் நான் வந்து சரண்டர் ஆக மாட்டேன். ஒன்று, நீ வந்து நான் வேணுமா சரண்டர் ஆகிறேன், ஆனால் போலீஸ்கார் நம்பி நான் வரதில்லை, ஆனால் வந்தால் ஒரே நாளில் நான் ஜெயிலில் இருக்கிறதில்லை, எங்கள்னா இங்கே வந்து விட்டுறணும், ஆனால் எங்கள் நான் எப்படி பாதுகாப்பு இருக்குன்னு எங்கள் பாதுகாப்பு நான் காப்பாற்றுக்குவேன், விட்டுறணும், நான் செங்கப்பாட்டில் போய் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு. எப்படிங்க அதை அப்போ அது அப்படியெல்லாம் நடக்காது. ஒரு இங்கே ஒரு சட்டம் இருக்குது, இந்த சட்டத்துலேயே வந்து ஒரு ஒரு எஃப்ஐஆர் ஆகு, எஃப்ஐஆர் ஆனப்புறம் அதெல்லாம் ட்ரையல் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது,
அது அப்புறம் வந்து அது அது அவன் அபராதி அவன் குற்றவாளியோ இல்லையோ அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணும், கோர்ட்டு தான் முடிவு எடுக்க. அதுக்கப்புறம் தான் வந்து இதாக உங்களதெல்லாம் எவிடன்ஸ் யாரும் சொல்ல மாட்டார், உங்களதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு இல்லை இல்லை உனக்கு சட்டம் தெரியாது எனக்கு சொல்கிறான் விருப்பம், இல்லை இல்லை உனக்கு சட்டம் தெரியாது அப்படின்னு எப்படி அப்படின்னா, இல்லை இல்லை ஒரு தடவை ஷங்கர் தயாள் சர்மா இந்த நாட்டில் ஜனாதிபதி ஆகிருக்கும்போது இதே மாதிரி எத்தனையோ பேர் டெரரிஸ்டெல்லாம் ஒரு கால் பண்ணார், யார் நீ எல்லாம் டெரரிஸ்டெல்லாம் வந்து சரண்டர் ஆயிருங்க, சரண்டர் ஆகிட்டு உங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் ஒப்படைச்சிட்டு நீ எல்லாம் உங்கள் நேராக வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு ஒரு இது பண்ணார், கொடுத்தாரு, பொது மன்னிப்பு கொடுத்தாரு. அப்போ வந்து நிறைய பேர் வந்து அவங்க கன்னெல்லாம் கொடுத்துட்டு சரண்டர் ஆகிட்டு அவங்க மேலே எந்த கேஸும் இல்லை, அவங்களால நேராக வீட்டுக்கே போயிட்டார், ஜனாதிபதி பொது மன்னிப்பு கொடுத்துட்டார். அதே மாதிரி வந்து எனக்கு அந்த சட்டத்திலே ஜனாதிபதி வந்து வீரப்பனுக்கு பொது மன்னிப்பு கொடுத்துருக்குறா, வீரப்பன் மேலே எந்த கேஸும் இதுக்கு மேலே இல்லை, வீரப்பன் வந்து சாதாரண ஒரு மனிதனாகி அவன் ஊரில் இருந்துக்கலாம், இப்போ வந்து அவனுடைய வெப்பன்ஸ் எல்லாம் ஒப்படைச்சிட்டு அவன் நேராக ஊருக்கு போகலாம் அப்படின்னு ஜனாதிபதி வந்து ரேடியோவிலையும் அறிவிக்கணும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, யார் போலீஸ் கீலீஸ்காரன்ல யார் கூட்டிகிட்டு வந்தாலும் நான் வரமாட்டேன், நான் வந்து நீன் வா உனக்கூட ஜார்ஜ் ஃபெர்னாண்டிஸு, சென்ட்ரல் மினிஸ்டர் ஜார்ஜ் ஃபெர்னாண்டிஸு, அவர் பற்றி எனக்கு ரொம்ப பெருமை இருக்குது, அவர் அந்த மாதிரி போராட்டம் பண்ணவங்கள அவர் ஜார்ஜ் ஃபெர்னாண்டிஸ் கூட்டிகிட்டு வரணும் ஒன்று. ரெண்டாவது நம்ம இவர் இல்லை சாமியார், சித்தூர் சாமியார், ஆ அவர் ஊட்டி அங்கெல்லாம் காலேஜ் இருக்குது, அவர் பற்றி நிறையெல்லாம் நான் கேட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப வேண்டியமானவர் சித்தூர் நாகப்பாவுக்கு, அதுவும் எல்லாம் எனக்கு தெரியும், லெட்டரில் எழுதி கொடுத்துருந்தார் பர அந்த புக்கெல்லாம் இல்லை தமிழ் புக்கெல்லாம் வரும். நீ அந்த சாமியார் கூட்டிட்டு வா, ஜார்ஜ் ஃபெர்னாண்டிஸ் ஒருத்தர் வரணும், இந்த சாமியார் ஒருத்தர் வரணும், கூட நீ ஒருத்தர் வரணும் போது. அந்த ஜனாதிபதி நான் இங்கேருந்து போகும்போதே அங்கேருந்து அறிவிக்கணும், வீரப்பனுக்கு பது மன்னிப்பு கொடுத்துருக்குறான் அப்படின்ட்டு அறிவிக்கணும். அப்படி இருந்தால் நான் வந்து சரண்டர் ஆயிடுவேன், இல்லை இவங்கள போலீஸ் நம்பி நான் என்றைக்கும் சரண்டர் ஆக மாட்டேன். அப்படி வந்து முட்டாளத்தனமாக வந்து போலீஸ் மூலியமாக போயிட்டா அன்றைக்கி நைட்டே எங்கள்லாம் கொல்லிடுவார், அது என்ன அதெல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான். சரிப்பா இப்போ அதெல்லாம் ஆகாது, இப்போ நாகப்பா விட்டு நான் இந்த தடவை போகவே மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் சரியே எனக்கு நாகப்பா கூட்டிகிட்டே போகிறேன், இப்போ அவர் விடுறதில்லை, நாகப்பா பாப்பா வேண்டாம் நல்ல ஆள் இவர் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதுக்கே அவன் வந்து எந்த காரணத்துக்கும் ஒத்துக்கலை. அப்புறம் வந்து அவங்களெல்லாம் நான் கேட்டேன் நாகப்பாவுக்கு, இவருக்கெல்லாம் நாகப்பா கோவிந்தா அவங்களெல்லாம் தமாசி பண்ணிகிட்டு இருந்தார், பரு தலைவர் இங்கே வரும்போது அவர் ஏரெல்லாம் வந்து ஒயிட்டாக இருந்தது, இப்போ எல்லாம் வந்து கருப்பாக மாறிட்டு இருக்கு அப்படின்னா அவன் சேத்துக்குழு கோவிந்தா அவன் சொல்லிகிட்டு இருந்தான். அப்புறம் நாகப்பா என்ன சொன்னார், இந்த சந்திரகோடா நான் நடக்க முடியலைன்னா இவன் தான் வந்து எங்கள்லாம் தூக்கிட்டு இங்கே மேலே இப்படி பெண்ணை மேலே கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போகிறா, ஈஸ் மை ஆர்ஸ் அப்படின்ட்டு நாகப்பா அந்த சந்திரகோடனை வந்து தட்டி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு எல்லாம் ஒரு நல்ல இது இருந்தது நான் பெரியவரை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பெரியவரே நான் ஏதோ உங்களுக்கு ஏதோ தொந்தரி கொடுத்துருக்குறா பெரியவரே அப்படின்னா கேட்குறான் இவன் வீரப்பா. இல்லைப்பா நீ என்ன தொந்தரி கொடுக்குறங்க, இங்கே இருக்கிறதே தொந்தரி இல்லையா நான் எனக்கு அப்படின்னு இவர் சொல்கிறாரு, யார் நாகப்பா. இந்த மாதிரி எல்லாம் சம்பவம் இருந்தது. அப்புறம் வந்து லாஸ்ட்லி வந்து நான் விடவே முடியாது, நீ பேஜார் பண்ணிக்க வேண்டாம், பணத்தெல்லாம் எனக்கு வேண்டாம், இவரும் விட முடியாது அப்படின்னா, அப்புறம் நீ போ அன்னைக்கு இருந்துக்கிட்ட இல்லை அடுத்த நாள் ஆச்சு, சரி நீ இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறான். போக முடியாது ஆகாது, அங்கெல்லாம் மக்களெல்லாம்
வந்து பயங்கரமான இது பண்ணியிருக்காரு, எங்களை கூப்பிட்டு வருவார் ட்ரான்ஸ்போர்ட்லாம் கட்டாயிடுச்சு. ஆமாம், ஆ எல்லாம் எல்லாமே இது இருக்கு அப்படின்னாரு. இல்லைங்க, நீ வந்து என்ன பண்ணணும்னா ரொம்ப ப்ரொடெஸ்ட் பண்ணணும். ப்ரொடெஸ்ட் பண்ணால் எப்படி, அந்த ரோடு கீழே இருக்கிறது பிரிட்ஜு கிரிட்ஜு எல்லாம் கம்ப்ளீட் அடித்து தள்ளணும் விடணும் அப்படின்ட்டுலாம் எனக்கு சொன்னேன். இல்லைங்க, இதெல்லாமே நான் பண்ணியாச்சு. அந்த டிசி கலெக்டரே கூட்டிகிட்டு வந்து அவன் வந்து ரூமுக்குள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா, அப்புறம் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இராணுவப்படை வந்து கம்ப்ளீட் கலெக்டர் மீட்டுக்கிட்டு போயிடுச்சு. நாவெல்லாம் ஒன்றும் சும்மா விடல, எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து எதுவும் கேட்குறதே இல்லை. இப்போ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன பண்ணிட்டுருக்காரு, இப்போமும் நான் சொல்கிறேன், இப்போமும் போலீஸ் வந்து ஆக்ஷன் வந்து இல்லை. ஆனால் அவங்க வந்து எந்த இடத்துல வீரப்ப இருக்கிறா அப்படின்ட்டு அவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறா. அப்படி வந்து கரெக்டாக நீ இருக்கிறத இடத்தெல்லாம் வந்து தெரிஞ்சிருச்சேன்னா உடனடியாக அட்டாக் பண்ணி விட்ருவார். அது உனக்கும் ஆபத்து, பெரியவருக்கும் ஆபத்து. வேண்டாம், இந்த தடவை சூழ்நிலை சரியில்லை, நீ விட்டுரு அப்படின்னு எவ்வளோ கெஞ்சி கேட்டாலும். நான் ஒரு அட்வொகேட்டு, நான் வந்து நான் ஒரு லா படிச்சிருக்கிறேன், எனக்கு எத்தனை இது தெரியுமோ அது எல்லாமே வந்து அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணி ஆச்சு. அவன் வந்து அந்த பாயிண்ட்லேருந்து நாகப்பா விடுறது இதிலிருந்து வெளியே வரவே இல்லை. விட மாட்டேன், விட மாட்டேன். அவங்க இவரனை வச்சுக்கிட்டு அந்த குளத்தூர் மணினா வந்து வெளியே கொண்டு வர்றேன் பாரு, நானா இல்லை கவர்மெண்ட்டு, கவர்மெண்ட் பெருசா இல்லை வீரப்பனே பெருசா அப்படின்னு உங்களுக்கே காட்டித்தர்றேன் அப்படின்ட்டு பயங்கரமான இதுக்கு வந்துட்டான், கோபத்துக்கு வந்துட்டான். அப்புறம் வந்து சரி ரெண்டு நாள் ஆச்சு, சரி நீ கிளம்பு, நீ போய் நீ போயிட்டு அப்படின்னு. சரி நான் போகிறேன், மறுபடியும் என்றைக்கு வரட்டு, எதுக்கு வரட்டு, எங்கே எந்த இடத்துக்கு வரட்டு, இப்போ நீ கொடுத்த மாதிரியே சொல்லு அப்படின்னு. இல்லை இல்லை, இதுக்கு மேலே வந்து நான் வந்து எனக்கு எந்த இடத்த இந்த இடத்துக்கு வா, இந்த டேட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீ என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஒரு கேசட் பண்ணித்தரேன், இந்த கேசட் கொண்டு போய் கொடு அப்படி வந்து. அதுக்கு அவர் விடல அப்படின்னா அப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. நீ வந்து மறுபடியும் அது ஏதோ ஒரு 8 நாள் 10 நாள் டைம் போட்டு இந்த டைமுக்குள்ளே இந்த குளத்தூர் மணி உள்ள அப்படின்னா பெரிய ஒரு பாடி தான் அங்கே வரும், பெரிய ஒரு டெட் பாடி அங்கே வரும். அவர் உயிரோட காப்பாற்றணும் அப்படின்னா நீ குளத்தூர் மணினா இந்த டேட்டுக்குள்ளே விட்டே ஆகணும், இல்லைன்னா இவருடைய டெட் பாடி அங்கே வரும் அப்படின்ட்டு ஒரு கேசட் பதிவு பண்ணி கொண்டு வந்து இது பண்ணி விட்டேன், இது பண்ணி கொடுத்தேன். அப்புறம் வந்து நான் நீ வந்து மறுபடி வர வேண்டாம், நீ வா, என்றைக்கு வானா குளத்தூர் மணினை விட்டா, குளத்தூர் மணினை இது பண்ணிக்கிட்டு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு அப்போ நீ வந்து ரேடியல் பேஸு. இப்போ நான் குளத்தூர் மணி வந்திருக்காரு, இப்போ நான் வந்து வீரப்பனை சந்திக்கிறதுக்கு நான் போகிறேன் அப்படின்ட்டு நீ ரேடியோவில் பேசு. அப்போ நான் ரேடியோவில் அதை கேட்டுக்கிட்டு அப்புறம் நான் நம்ம ஆள் வந்த ஆள் மூலியமாக உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன், இந்த இடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு வா குளத்தூர் மணினா அப்படின்ட்டு தகவல் கொடுக்குறேன். அப்பா நான் அப்பா தகவல் கொடுக்குற இடத்துக்கு நீ கூட்டிகிட்டு வா. அது வரைக்கும் சும்மா நீ எத்தனை தடவை நீ வந்து போனாலும் அது வேஸ்ட்டு, அது பிரயோஜனம் இல்லை, இதுக்கு மேலே நீ வர வேண்டியது இல்லை அப்படின்னா ஒரே மட்டும் சொல்லிட்டேன். அப்புறம் நான் வந்து சொன்னேன், சரி இப்போ இப்போ நான் எங்கன்னா வேண்டான்னு சொல்கிறேங்க. அப்போ யார் வேணும் உங்களுக்கு சந்தானத்துக்கு சொல்லு, யார் வேணும்? இல்லை நான் வேண்டாம். இப்போ இவர் ஆர்ஆர் கோபால், ஆர்ஆர் கோபால் வந்து ராஜ்குமார் சமயத்தில் சந்தானம் பண்ணார். அவர் நான் சென்னை போய் அவர் நான் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு இங்கே அனுப்புகிறேன் நான், அவர் மூலியமாக நீ வந்து பேசி இது பண்ண, எங்கெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ இதோட கட் ஆயிரு, எப்படி பெரியவர் இப்போமே வந்து 60-70 நாள் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே முடியவே முடியாது, கஷ்டமாயிரு அவருக்கு, ஆர்ஆர் கோபால் கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு. அதுக்கு சிரிச்சிட்டான், யா சிரிக்கிற அப்படின்னு. இல்லை இல்லை, நீ போய் கூப்பிட்டாலும் ஆர்ஆர் கோபால் வரமாட்டார் அப்படின்னு. யா நக்கீரன் கோபால் வரமாட்டார் அப்படி, யா அப்படி வரமாட்டார் அப்படின்னு. இல்லை இல்லை, அவர் வரமாட்டார், அது
அது எனக்கு தெரியும், என்ன உடச்சி சொல்லு நான் போய் கூப்பிட்டு வர்றேன் அப்படின்னு. இல்லை இல்லை அவர் வரமாட்டார், இதுக்கு மேலே யாரும் வர, நீனே போகுது, நீ ரெண்டு தடவை வந்துட்டு போ வந்துட்டு போயிட்டு பண்ணிட்டு இருக்கிற இல்லைப்பா, நீயே போகுது. ஆனால் ஆர் ஆர் கோபால் வரட்டு யாரே வரட்டு, அவர் வந்து போனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. குளத்தூர் மணி வரணும், குளத்தூர் மணி வந்ததா அதுக்கு அர்த்தமே இருக்குது. அவர் வரலன்னா வேறு யார் வந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. நீ போய் கர்நாடக முதலமைச்சர் சொல்லு அப்படின்ட்டு ஒரு மறுபடி ஒரு பயங்கரமான கேசட் பண்ணி கொடுத்தேன். அந்த கேசட் கொண்டு வந்து மறுபடி கொடுத்தா அவன் ரொம்ப கோபத்துக்கு வந்துட்டார். இவர் சிஎம் சிஎம் நான் கேசட்டே அந்த கேசட் கேட்கவே இல்லை. அவர் நான் கேசட்டே கேட்குறதில்லை வீரப்பன் கேசட், அது என்ன டிமாண்ட் இருந்தாலும் நான் கேட்குறதில்லைன்னு சொல்லிட்டான் இல்லையா, மறுபடி எதுக்கு கொண்டு வந்திருக்கிறேங்க. என்ன நீ கூட்டிட்டு வரணும் கூட்டு வா, போலீஸ் ஆக்ஷன் வேண்டாம்னு சொல்லியிருக்கோங்க, போலீஸ் ஆக்ஷன் பண்ணல, சும்மா இருக்கு. இதோட நான் வந்து ஒரு நாட்டு முதலமைச்சராகி நான் இதை பண்ண முடியாத தவிர மற்றது எதுவும் பண்ண முடியாது. இல்லை நான் வந்து கடவுளை விட்ட மாதிரி ஆகும் ஆகிட்டேன், இல்லைன்னு விட்டா போலீஸ்காரன் இன்றைக்கும் விடுறேன். தேவைப்பட்டால் நான் ஹெலிகாப்டர் கொண்டு வர்றேன், இராணுவப்படை கொண்டு வர்றேன், எல்லாமே வேணுமே எல்லாம் கொண்டு வர்றேன். இல்லை விட சொன்னால் நான் விடுறேன், கடவுளை என்ன ரிசல்ட் கொடுக்குறான்னு கொடுக்கட்டும். அது வேண்டான்னு சொல்கிறேங்க, நான் அப்படி போலீஸ் போனால் நகப்போ உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறேங்க, நான் சும்மா இருக்கிறேன். அதோட தான் நான் முக்கியமாக சீஃப் மினிஸ்டராக பண்ண முடியும், மற்ற நான் எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு அந்த கேசட் நான் கேட்குறது இல்லை அப்படின்ட்டு ரெண்டாவது தடவை கொண்டு போன கேசட்டை அவர் கேட்கவே இல்லை கேட்கவே இல்லை. அதோடு வந்து அவர் முடிஞ்சிருச்சு, அதுக்காக சிஎம் உடைய ரோல் முடிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து யாருக்கு மணியண்ணனுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பெயில் தான் மூவ் பண்ணார், மூவ் பண்ணார். கவர்மெண்ட் சார்பாக ஒன்றும் இல்லை, எதுவும் பண்ணல. அவர் வந்து அப்புறம் நாகப்பா வந்து ஒரு அங்கிருந்து நான் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இதே இப்படியே எழுத்துட்டு போயிடுச்சு. நான் இங்கே வந்து எல்லா உண்ணாவிரதா அது இது என்ன பண்ணாலும் அது ஒன்றும் பிரயோஜனம் ஆகலை, அது ஆகலை. ஆனால் போலீஸ் வந்து அப்பப்போ எந்த இடத்துலையும் அவர் இருக்கிறாரோ அப்படின்ட்டு அது வந்து வாட்ச் வாட்ச் அண்ட் வார்டில் இருந்துகிட்டே இருந்தது. ரெண்டு ஜாயிண்ட்டு எஸ்டிஎஃப் தமிழ்நாடு கர்நாடகா அப்படியே இருந்தது இருந்தது. அப்புறம் வந்து அந்த மீன் மயில் ஒரு ரெண்டு கேசட் வந்திருக்கு வீரப்பட்டிலேருந்து, பாரு அந்த இது முடிஞ்சிச்சு, நானும் இப்போ அனுப்பல, நான் அதை அந்த அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன்னு என்னென்னமோ பண்ணி அனுப்புனா எந்த கேசட்டு வந்தாலும் அந்த சிஎம் கேட்கவே இல்லை. அந்த கேசட்டு சிஎம்மே கேட்கல அப்படின்னு யார் பொறுப்பு எடுத்துக்கிறாரு, அது ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்புறம் வந்து லாஸ்ட்லி கடைசி எல்லா கேசட்டும் வந்து கர்நாடகா முதலமைச்சர் அவர்களுக்கு அப்படின்ட்டு பதிவு பண்ணுறான். கடைசி கேசட்டு வந்து டிசம்பர் 8ஆம் தேதி ஒரு கேசட் வந்தது, கடைசி கேசட்டு டிசம்பர் 8ஆம் தேதி ஒரு கேசட்டு வந்தது. அந்த கேசட்டில் வந்து என்ன அட்ரஸ் பண்ணியிருக்கு, பொன்னாச்சி மாதேவசாமி அவர்களுக்கு அப்படின்னு அட்ரஸ் பண்ணியிருந்தேன். அதில் என்ன சொல்கிறா பாரப்பா, டிசம்பர் 5ஆம் தேதி எனக்கு கேசட் வந்தது 8ஆம் தேதி, வீரப்பன் சொல்கிறது பாரப்பா, டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அது இந்த செங்கடி அலங்காட்டில். அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி சாயங்காலம் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு ஏதோ ஒரு சக்குனா சரியில்லாத போச்சு. அப்புறம் காலையிலே வந்து வெடிக்காலையிலே வந்து கோவிந்தா இன்றைக்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்கீங்க, இந்த இடத்துல நான் இருக்கிறது வேண்டாம், உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு நான் வெளியே போயிடணும் அப்படின்னு நான் சேத்துக்குழி கோவிந்தன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாமே வந்து இது பண்ணிக்கிட்டு சும்மா டீ மட்டு வச்சு குடிச்சி விட்டு நான் அங்கிருந்து நான் கிளம்பி போயிட்டே இருந்தேன். சுமார் ஒரு 7 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருந்தேன். ஒரு 9:30 ஆச்சு. அந்த ஒரு கொஞ்சம் மேடாக இருந்தது, அந்த இடத்துல வந்து இவர் நாகப்பா தலைவர் கொஞ்சம் உட்காரலாம் இங்கே அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல நான் உட்காந்துட்டேன். உட்கார்ந்த உடனே 5 நிமிஷம் ஆச்சு, கீழே ஏதோ ஒரு சிடக் சிடக்குன்னா
சத்தம் வந்தது, சத்தம் வந்தது. என்னடா சத்தம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கீழே எட்டி பார்த்தா போலீஸு AK-47 தூக்கிட்டு மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறேன். அடடே போலீஸ் வந்துட்டா கோவிந்தா அடி அடி அப்படின்ட்டு நான் அங்கே உட்காந்த இடத்துலேருந்து நான் ஃபயர் பண்ணேன். ரெண்டு பேர் விழுந்துட்டு அடித்து தள்ளி விட்டோம் அப்படின்னு சொல்கிறான் அவன். இதில் இப்போ ரெண்டு பேர் போலீஸ் நான் அடித்து தள்ளி விட்டேன். அப்புறம் வந்து அடே வந்துட்டாரே போலீஸ்காரர் அப்படின்ட்டு நான் உட்காந்த இடத்துலேருந்து கொஞ்ச தூரம் அக்கா அந்தாண்டே போயிட்டு அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் பக்கத்தில் நின்றுக்கிட்டு பெரியவரை கூப்பிட்டேன். பெரியவரே வந்துருங்க வந்துருங்க அப்படின்ட்டு கூப்பிட்டேன். பெரியவர் வரல, ஒரு கல் மேலே அப்படியே உட்கார்ந்துருந்தார். அப்புறம் அங்கிருந்து அவன் போலீஸ்காராக ஏகப்பட்ட வெடி அடிச்சுட்டே இருக்கிறேன். அப்புறம் நான் இங்கிருந்து நானும் கவுண்டராக ஃபயர் பண்ணிகிட்டே இருந்தேன் நாவும். அப்புறம் அந்த சமயத்தில் வந்து பெரியவர் அங்கே உட்கார்ந்துருந்தவர் அந்த கல்லிருந்து கீழே அப்படியே கீழே விழுந்துட்டார், சாஞ்சார் விழுந்துட்டார். இந்த குண்டு இதுக்கே சத்தத்துக்கே அவருக்கு மைக் ஆகி விழுந்துட்டாரோ இல்லை அவருக்கு அடிபட்டுருச்சியோ தெரியல. ஓ, பெரியவர் கீழே விழுந்துட்டாரு, இவன் போலீஸ்கார் ஏதோ சுற்று நிறைய பேர் வந்துட்ட மாதிரி தெரியுது, நான் இங்கேருந்து தப்பிச்சுக்கிட்டு ஓடி போயிடணும் அப்படின்ட்டு. அப்புறம் நான் அங்கேருந்து தப்பிச்சுக்கிட்டு நான் ஓடி வந்துட்டேன். இது இன்றைக்கி இது இந்த சம்பவம் நடந்து 5ஆம் தேதி, இன்றைக்கி 8ஆம் தேதி ஆகிட்டு இருக்கு. இந்த 8ஆம் தேதியில் 3-4 நாள் ஆகிப்போச்சு. நான் அப்படியே யோசனை பண்ணேன், அப்படி போலீஸ்காரன் வந்து பெரியவர் நான் மீட்டுக்கிட்டு போயிருந்தா அது நியூஸ் வந்திருக்கு, இல்லை அவருக்கு ஏதோ அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருந்தா அது நியூஸ் வந்திருக்கு. எந்த நியூஸும் வரல, அப்போ ஏதோ பெரியவர் உயிருக்கு ஆபத்தாக இருக்கும் அப்படின்ட்டு உனக்கு கேசட் நான் இப்போ அனுப்புகிறேன். இது வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கிற இடம் வந்து அந்த செங்கடி இருக்குது. செங்கடிக்கு இந்த ஈஸ்ட்லி வந்து ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் இறங்கி மேலே ஏறிட்டு போகணும். அன்றைக்கி அந்த சைடில் இந்த மாடு எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்த பசங்களெல்லாம் அங்கே செங்கடி எதிரில் இருந்தார். நான் இங்கே அன்றைக்கி அடி அந்த குண்டு சத்தா எல்லாம் அவங்களுக்கு கேட்டிருக்கு. நீ அந்த செங்கடிக்கு வந்து இந்த பள்ளத்து கீழே வந்து அந்த பள்ளத்தில் கீழேருந்து மேலே ஏறி வரணும். மேலே ஏறி வந்தால் அங்கே ஒரு அணை இருக்குது, அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. நீ எதுக்கு அன்றைக்கி அந்த இந்த சைடில் மாடு மேய்க்கிற பசங்களை வர்றாரு இல்லையா தினமும், அவங்களுக்கு கேட்டேன் அன்றைக்கி குண்டு சத்தம் எந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு. அந்த இடத்துக்கு நீ வந்து கர்நாடக போலீஸ் கூட்டிகிட்டு நீ அந்த இடத்துக்கு வாங்க. இப்போ இது பெரியவருக்கு ஏதோ ஆபத்தாக ஆயிருந்தாலும் ஆயிருக்கு, இது வந்து எங்கனால் ஆனது கிடையாது, இதெல்லாம் இது வந்து போலீஸ்னால இந்த சம்பவம் நடந்திருக்கு. அது அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அந்த போலீஸ் இந்த போலீஸ் அப்படின்ட்டெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அவன் வந்து இந்த சம்பவம் வந்து போலீஸ்னால நடந்திருக்கு, இது கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அது மீறி நான் அலங்காட்டில் வந்து ஆப்ரேஷன் பண்ணேன், நம்ம தலைக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்ட்டு அவங்களே இது இத்தனையும் பண்ணாதெல்லாம் பண்ணி விட்டு போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு, பேசாமல் இருக்காரு, நீ இந்த இடத்துக்கு போங்க அப்படின்ட்டு எனக்கு கடைசியாக கேசட்டு கொண்டு வந்து அனுப்புனார். நான் அந்த கேசட் பார்த்துட்டேன், அந்த கேசட் கேட்டுகிட்டு இருக்கும்போது எனக்கு முடிஞ்சிச்சு நாகப்பா இன்னும் உயிரோடு இல்லை அப்படின்னு அப்போவுமே எனக்கு தெரிஞ்சு போச்சு உடனே. ஆமாம் அவன் சொல்லிட்டு வந்திருக்கும்போது அவனுடைய வாய்ஸே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, வீரப்பனுடைய வாய்ஸ். இது சொல்ல இதை சொல்லிட்டு இருக்கும்போது அவனுடைய வாய்ஸ் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறாரு இல்லையா, அது எல்லாமே பார்த்து நாகப்பா போயிட்டார், இதுக்கு மேலே இருக்கிற சான்ஸே வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு எனக்கே அது தெரிஞ்சு போச்சு. அது அப்போ வந்து உடனே நான் அங்கேருந்து சித்தூர் சாமியாருக்கு ஃபோன் பண்ணேன். சாமியார் அங்கே மைசூரில் ஏதோ ஒரு பூஜை பண்ணிகிட்டு இருந்தார், அவருக்கு இருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை மீட் பண்ணி இந்த கேசட் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு, அவர் அந்த மாதேவ் பிரசாத் அண்ணா மினிஸ்டர் இருந்தார், அவர்கிட்ட கொடுத்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துறப்பா அப்படின்ட்டு
அப்புறம் அவன் எனக்கு டைரக்ஷன் சொல்லியிருந்தான் இல்லையா, எந்த பக்கம் ஆ அப்போ வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு நானே என்ன பண்ணிட்டேன்னா, நாகப்பனை ரிலீஸ் பண்ணி விட்டாரு, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லலை, நாகப்பனை ரிலீஸ் பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ வந்து நம்ம அப்போ கட்சி தொண்டர்களாக ஒரு ஊரெல்லாம் எல்லாம் போயிட்டாருங்க, இது கறிவாங்க நிறையா அங்கே போயிட்டாருங்க செங்கடிக்க. அப்புறம் நான் அங்கே போயிட்டு இதெல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் வரது வரைக்கும் அந்த 5 மணி ஆகி போச்சு, செங்கடி வந்து ரீச் ஆகிருக்கேன். அது வரைக்கும் போலீஸ்கார் போயிட்டார், அந்த நம்ம தொண்டர்ஸ் எல்லாம் போயிடுங்க எல்லாம் சுற்றிட்டு இருந்தார், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் எனக்கு டைரக்ஷன் சொல்லியிருந்தார் இல்லையா, அப்போ நான் வந்து நம்ம கூட ஒரு 40-50 பேர் கூட்டிக்கிட்டேன், வீரப்ப எந்த டைரக்ஷன்னாலும் அதே டைரக்ஷன்லேயே நான் போனேன். போகும்போது அந்த வில்லேஜில் அவன் சொன்னது இல்லையா, அந்த மாட்டு மேய்க்கிறவங்க பசங்களை, அந்த வில்லேஜில் ஒரு பெரிய ஒரு கரியப்பண்ண இருந்தார், அவருன்னு சொல்லி இந்த மாடு மேய்க்கிற தினமும் இந்த சைடுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு போகிறவங்க ஆள் யார் அப்படின்னு கேள்வி, அவர் ஒரு பையன் பேர் சொன்னார், அந்த பையன்கிட்ட கேட்டான். அந்த அன்றைக்கு 5ஆம் தேதி வியாழக்கிழமை அந்த பக்கம் அடிதடி குண்டு சத்தம் வந்தது எந்த சைடு அப்படின்னு கேட்டான். அதுக்கு அப்புறம் அவன் வந்து அங்கே நின்றுக்கிட்ட ஒரு இடத்த காமிச்சாங்க, அந்த மலையில் பாரு அப்படி அந்த சைடு தான் அந்த சத்தம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் நான் என்னமோ சத்தம் உடந்துட்டு இருக்கேன்னு பயந்துக்கிட்டு நான் அதுக்குள்ளே ஓடி போயிட்டேன் அப்படின்ட்டு அவன் சொன்னான். அப்புறம் நான் ஒரு 50 பேர் கீழே அந்த பள்ளத்துக்கு கீழே இறங்கி ஒரு 10-10 பேர் ஒரு 5 டீம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ்லேயும் அந்த மலையை மேலே ஏறி போயிட்டே இருந்தேன். ஒரு 6 மணி சாயங்காலம் 8ஆம் தேதி December 8th, ஒரு 6 மணி நேரத்துக்கு அங்கே ஒரு வீரப்பனுடைய இது அந்த மூட்டை எல்லாம் அங்கங்கே பத்திய மூட்டையெல்லாம் அங்கங்கே அதெல்லாம் அங்கங்கே விட்டுட்டு போயிட்டு இருந்தேன். அதெல்லாம் கிடச்சது முதல்ல. அப்புறம் நான் இதே இடத்துல நீ இன்னும் தேடி பாருங்க அப்படின்ட்டு அந்த அப்புறம் அங்கே தீவிரமாக அந்த இடத்துல எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இடத்துல நாகப்பாவுடைய டெட் பாடி அங்கே இருந்தது. சரி, அதை முதன் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்தே வந்து நான் போலீஸ்காரருக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணேன். அவர் வந்து அர்கேஷ் கவுடா, அர்கேஷ் கவுடா இருந்தார், அவருக்கு கூப்பிட்டு அப்புறம் ஏசிபி பாபா இருந்தார், ஜோதி பிரகாஷ் மிர்ஜி இருந்தார், மிர்ஜி ஃபோனில் கூப்பிட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு சார், இந்த மாதிரி பாடி கடிச்சிருச்சு இங்கே இருக்கிற அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் அங்கேருந்து பாடி இல்லை நாமே செங்கடி வரைக்கும் எல்லாம் நம்ம பசங்களெல்லாம் சேர்ந்து போலீஸ்காரும் வந்திருந்தார் கூட, நான் அங்கே அங்கெல்லாம் தூக்கிட்டு வந்தேன். தூக்கிட்டு வந்து செங்கடிக்கு வந்த அப்புறம் ஆமாம் அதை நாங்கள் ஒரு இது பண்ணிக்கிட்டு மூங்கல்ல அதை தூக்கிட்டு வந்தேன். செங்கடி வரைக்கும் நைட் ஆகிப்போச்சு, 2 மணி 2 மணி 3 மணி ஆகிப்போச்சு செங்கடி வந்து சேர்கிறதுக்கு. அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ்லேயே இதுக்கே ராமாபுரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் இதுக்கே பாடி கொண்டு வந்துட்டார். இது இத்தனையும் வந்து அந்த வீர நாகப்பா சமாச்சாரம் நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் விசாரணை கமிஷன் போட்டாங்களே, இது வைத்தியநாதன் கமிஷன், அவரும் வந்தார், வைத்தியநாதன் கமிஷனும் வந்தார். அவர் வந்து நானும் 2-3 தடவை அந்த இடத்துக்கெல்லாம் போயிருந்தேன். போலீஸ் ஃபயரிங் தான், ரெண்டு பக்கம் கிராஸ் ஆகிருக்கு, கிராஸ் ஆகிருக்கு கீழே மேலே அவன் அந்த ஃபயரிங் நடந்திருக்கு. அங்கே நான் வாஸ்தா நான் வந்த அந்த அவன் சொன்னான் இல்லையா, இந்த சைடில் நான் வந்து இந்த மர பக்கத்தில் நின்றுக்கிட்டு நான் ஃபயர் பண்ணேன் அப்படின்ட்டு அந்த மரத்துக்கு கீழே ஒரு 10-20 காட்ரேஜஸ் எல்லாம் கடிச்சது. இவன் வீரப்பனுக்கும் போலீஸ்க்கும் இதாக இருக்கு, ஃபைரிங் ஆகிருக்கு. அந்த ஃபைரிங்லே இல்லை மிஸ் ஃபைரிங் ஆகி போலீஸ் போலீஸ் சைடில் அடிபட்டுருச்சோ இல்லை இவன் வீரப்பன் சைடில் அடிபட்டுருச்சோ இது வந்து சொல்ல முடியாது. ஆனால் நாகப்பன் பாடிக்கு அவங்க தேகத்துலேயே எங்கேயும் அடிப்படலை, ஒரே ஒரு புல்லட்டு தான் அடிச்சிருக்கு. அது இங்கே ஹார்ட் பாயிண்ட் பிளாக் பண்ணி ஹார்ட்டுக்கே வந்து இதை போயிருக்கு.
இங்கே என்ட்ரு ஆகிருக்கு, இந்த கீழே வந்து இங்கே எக்ஸிட் ஆகிருக்கு, எக்ஸிட் ஆகிருக்கு. அப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெண்டா உட்காந்துருப்பார், இந்த மாதிரி இந்த மாதிரி இங்கே இங்கே கொஞ்சம் டச் ஆகிருக்கு கையில். அவர் இந்த மாதிரி இங்கே இப்படி இந்த இந்த ஷேப்பில் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அது இங்கே அடித்து இங்கே போயிருக்கு, கொஞ்சம் பெண்டாக இருக்கிறதுனால அது இங்கே பின்னாடி இந்த மாதிரி எக்ஸிட் ஆகிருக்கு. ஒரே ஒரு அந்த ஹைட்லேருந்து வந்திருக்கு. ஆனால் அந்த பாயிண்ட் பிளாக் பண்ணி அடிச்சிருக்கிறது பார்த்தா அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ஒரே குண்டு அந்த மாதிரி போயிருக்கு. மிஸ் பயிரிங்கில் வந்து அங்கே கண்ட இடத்துல எல்லாம் ஒன்றும் அடிப்படல, ஏம் பண்ணி தான் அடித்த மாதிரி இருக்குது அந்த புல்லெட்டு. அது யார் புல்லெட்டு, எப்படி அந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்கள யாரும் இல்லை தானே, அவங்க தானே இவன் ஓடி போயிட்டான். அப்புறம் அதான் அந்த இது நடந்தப்புறம் வீரப்போ ஓடி போயிட்டான். அப்புறம் அவர் போலீஸ்காரர் அப்படின்னு அவன் சொல்கிறான். போலீஸ்காரனா அட்லீஸ்ட் பாடி யாரே எடுத்துகிட்டு வந்திருப்பார், அவரு பாடி எடுத்துக்கிட்டு வரல. அது யா அது என்ன எப்படின்னா அது வந்து கடவுளை ஒருத்தனுக்கு தான் தெரியாது, அது யாருக்கும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இதே மாதிரி நடந்துச்சுன்னா சொல்ல முடியாது. அது அன்னைக்கு அந்த சம்பவத்தை வீரப்பா அந்த கேசட்டில் சொல்லதுனால்தான் இத்தனையும் வந்து நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா வீரப்பன் சொல்லலை அப்படின்னா அது கூட தெரிஞ்சிருக்காது. அது பாடியே வந்து டீகம்போஸ் ஆகி என்னென்னமோ ப்ராப்ளம் ஆகிருக்கேன் தவிர அது பாடியை ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. ஆமாம் ஆமாம், அது கூட ஆயிருக்கு. எங்கே யார் போய் எங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது பாடியை ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. ஆமாம் ஆமாம், அது கூட ஆயிருக்கு. எங்கே யார் போய் எங்கே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது அவன் வந்து அட்லீஸ்ட்டு அந்த பாடி யாரை வந்து காமிச்சு கொடுத்தேன், அது ஒன்று அது அது தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருக்காது. பட் அந்த டைமில் தமிழ்நாடு போலீஸு இங்கே சந்தானப்பாளையத்தில் எல்லாம் கேம்ப் போட்டு தங்கியிருந்தவங்கலாம் அது அது எனக்கு தெரியல, அது தெரியாது. அவங்களை வந்து இப்போ ஒரு ஒரு மாதம் பத்து நாள் இங்கே இருப்பார், இன்னொரு பக்கம் போகிறாரு, அது ஷிஃப்ட்டுக்காக ஷிஃப்ட் பண்ணாரோ இல்லை இந்த மாதிரி சம்பவத்தை தெரிஞ்சிருச்சு ஷிஃப்ட் பண்ணாரோ நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாதது. அது அது அந்த லோக்கல்லே இருக்கிறவங்களும் சொல்கிற பேசிக்கிறாரு, அந்த மாதிரி இருக்கிறது பத்தினி போலீஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாரு அங்கே பசங்க வில்லேஜர்ஸ் எல்லாம். அது கரெக்டாக நம்மளுக்கு தெரியல. அந்த வீரப்பன் ரெண்டு பேரும் அடிச்சிட்டேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல பிளட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அது வந்து நம்ம எல்லாம் பார்த்தோம் அங்கெல்லாம் அந்த பிளட்டு கிட்ட. நான் வந்து சும்மா இருக்கல, நான் அஞ்சாறு பத்து தடவை போயிருக்கிறேங்க. ரெண்டு சதாசிவ கமிஷன் கூட, போலீஸ் கூட, அப்புறம் அவங்களுக்கு குடும்பத்து கூட, மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கிறேன். அங்கே இப்போ சரௌண்டிங் கீழே இல்லை, நான் வந்து அந்த அவன் உட்காந்த இடத்துல இருந்து கீழே போலீஸ் ஏறி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி அந்த கீழே ஒரு டவுன் இருக்குது, அந்த டவுன்லேயே நான் பார்க்குறத பார்வை அந்த இடத்துல அவன் வந்தால் இவங்க தெரிஞ்சிருக்கோ, அப்போ இங்கேருந்து ஃபயர் பண்ணால் அங்கே அவனுக்கு ஏதோ அடிப்பட்டு அந்த இடத்துல பட்டிருக்கோ அப்படின்னுட்டான். அப்படி கெஸ் பண்ணிக்கிட்டு அங்கே கீழேலாம் போய் பார்த்தாரு, கீழே அப்படி இப்போ போலீஸ்க்கு அடிப்பட்டு அந்த இடத்துல அடிப்பட்டுருக்கோ அப்படின்னுட்டான். அந்த மாதிரி எதோ ஒன்று ரத்தம் அது இதெல்லாம் ஒன்றும் காணாம் காணாம் அவன் எதுக்கு சொன்னானோ தெரியல, இல்லை அது ஆனால் அவன் சொல்கிறான் அந்த கேசட்டில் நான் அடித்தேன். போலீஸ் வந்தது முதல் நாவே அடி கோயந்தா வந்துட்டார் அடி அடி அப்படின்னு நாவே அடித்தேன், ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்கிறான். ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம், அது என்னன்னு தெரியாது. இந்த சம்பவம் நடந்துருச்சு. பாப்பா நாகப்பா வந்து நல்ல லீடர், நல்ல லீடர், யாருக்கும் ஒன்று ஒரு இது கெட்டது நினைக்கவே இல்லை. அவர் அந்த மாதிரி அவருக்கு அவருடைய வாழ்க்கை அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கு பிறகு மாட்டி எதுவும் உங்களுக்கு அந்த கேசட்டு அதுக்காக இல்லை இல்லை, மறுபடியும் அந்த கேசட் கேசட் ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் வீரப்பன் நான் சந்திக்கவும் இல்லை, வீரப்பன் கூட எங்களை சந்திக்கிறதுக்கு ஒருக்க அவன் முயற்சி பண்ணவே இல்லை. அவனுக்கு வீரப்பனுக்கே ஒரு ஒரு நாகப்பனுக்கு அப்புறம் அவன் டிப்ரெஸ் ஆகிட்டா அப்படின்னு நான் யோசனை பண்ணுறேன். இந்த நான் இப்படி பண்ணிருக்கக்கூடாது, தப்பாகி போச்சு இந்த இதில், இல்லை விட்டுருக்கணும், இல்லை இவனை கிட்னாப்பே பண்ணிருக்கக்கூடாது
ஒன்றும் ஆகலை, அச்சீவ்மெண்ட் ஒன்றும் ஆகலையே இல்லையா? அட்லீஸ்ட்டு இது ராஜ்குமார் கிட்னப் பண்ணார், அட்லீஸ்ட்டு ஒன்றும் பண்ணலை அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் பணம் வந்திருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரத்தான். அதில் என்னத்தான் இருக்கு? சொன்னா 13 கோடி என்னைக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னான். ஆனால் எந்த இடம் எந்த சமயத்தில் வந்தது அப்படின்னு சொல்லல. 13 கோடி அதில் சொன்னான், ஏமாத்திட்டார் வக்கால ஓலிகளை அப்படின்னா. யார் அப்படின்னு சொல்லல. வக்கால ஓலிகளை 20 கோடி கொடுக்குறேன் அப்படின்னுட்டு 13 கோடி தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. அது எல்லாமே எனக்கு டவுட் வந்துருச்சு. அது சீலத்துலேயே அப்படியே அந்த லூஸ் லூஸாக கொண்டு வந்து கொடுத்தாரு. என்னடா இது லூஸ் லூஸாக பணம் கொண்டு வந்து கொடுக்குறாரு இது அப்படின்னு நான் பார்த்தேன். முதல் தடவை 10 கோடி அப்படின்ட்டு கொண்டு வந்து கொடுத்தாரு. அது எண்ணி பார்த்தேன். அதெல்லாம் கொண்டு முதல் தடவை எண்ணலை, ரெண்டாவது தடவை எல்லாம் எண்ணி வச்சுட்டேன். 6.5 கோடி தான் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் 6.5 கோடி தான் இருந்தது. 13 கோடி கொண்டு வந்தார். அப்புறம் வந்து எல்லாம் லூஸ் லூஸாக இருந்தது, கவுண்ட் இல்லாத அதெல்லாம் நான் பண்டில் பண்ணி வச்சேன். கவுண்ட் பார்த்தா 13 கோடி இருந்தது. ஆனால் எனக்கு சொன்னது, நான் எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறா அப்படின்னு சொன்னது 20 கோடி. கவர்மெண்ட்காரர் எனக்கு ஏமாத்திட்டார் அப்படின்ட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தேன். ஆனால் பணம் மட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டேன். நாங்கள் பணம் வேண்டாம். ஆ, நான் சொன்னேன் பணத்தை சொல்லியிருந்தார். நம்ம இதெல்லாம் நம்ம லீடர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தார். எல்லாம் ஆளுக்கு ஆளுக்கும் இந்த கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபண்டு பண்ணிடலாம். ஆ, பண்ணிவிட்டு அவன் வீரப்ப எவ்வளோ கேட்குறான்னு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம சமாஜம் நம்ம லீடர்ஸ் எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் பணம் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். எந்த காரணத்துக்கு எனக்கு பணமே வேண்டாம் அப்படின்னா ஒரு பைசமும் பணமே வாங்கலாம். எனக்கே இந்த என்னென்ன சும்மா திங்ஸ் வாங்கிட்டு வரேன் இல்லையா, அதுக்கு எனக்கே அந்த வந்து வாங்கிட்டு வா அப்படின்ட்டு 50,000 எடுத்து கொடுத்தேன். அந்த ஒரு கண்டக்டர் பேக் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்த சேத்துக்குழி கோவிந்தா, அந்த பேங்கில் எடுத்து 50 ரூபா எடுத்து கொடுத்தேன். நான் வேண்டாம் பணம் நீயே வச்சுக்கா, நானே வாங்கிட்டு வர்றேன் அப்படின்ட்டு. அப்புறம் கொண்டு வந்து நானும் அந்த தலைவருக்கெல்லாம் இந்த கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த இதெல்லாம் அப்புறம் லெட்ரு கிட்ட அவங்க குடும்பத்தில் லெட்ரு கொடுத்த லெட்ரு எல்லாமே கொண்டு வந்து போய் கொடுத்துட்டு வந்தேன். அது பணாலே இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னிட்டு அதெல்லாம் போயிருக்கு. இப்போ இங்கே என்ன இருக்குது அந்த இதுக்கு அந்த நோட்டே போய் பேன் ஆகிடுச்சு இல்லையா? அதே பட் அப்போனா அவனோட துப்பாக்கி ரவுண்ட்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்தது. துப்பாக்கி கன் அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்தது. இல்லை, ஒரு AK-47 இருந்தது. ஒரு AK-47 இருந்தது. அந்த AK-47 எப்பவும் சேத்துக்குழி கோவிந்தன் கிட்ட தான் அந்த AK-47 இருந்தது. அந்த இந்த எஸ்எல்ஆர் இவன்கிட்ட, சேத்துமணி இவன் வந்து ஒரு 303 கன் மாதிரி ஒரு கன் இவன் வச்சுக்கிட்டு இருப்பான். சந்திராட்ட ஒரு எஸ்எல்ஆர். அவன் எல்லாருக்கிட்டேயும் கன் இருந்தது. அஞ்சு பேருக்கிட்டேயும் அஞ்சு கன் இருந்தது. அப்புறம் இன்னொன்று சமாச்சாரம் எப்படி பிரச்சனை கொண்டு வந்து விட்டுட்டா அப்படின்னா, பரப்பா இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வீரப்பா என்ன அப்படின்னு. சரி, இந்த நீ ஒரு வேலை பண்ண, இந்த பாக்யராஜனா உங்க கூட அனுப்புற, நீ என்ன பண்ணுற, பாக்யராஜன் கூட்டிகிட்டு போகிற. பாக்யராஜன் கூட்டிகிட்டு போய் சேலமில் வந்து ஒரு ரூம் போட்டு ஆல் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேர் ஆல் பண்ணிவிட்டு காலையில் நீ வந்து ஒரு கார் பண்ணி ஒரு வாடகை கார் எடுத்து பாக்யராஜனை உட்கார வச்சு நீ வந்து திருச்சிக்கே அனுப்பி கொடு. திருச்சிக்கு வாடகை இப்போ பணம் எல்லாம் கொடுக்குறேன், நானே கொடுக்குறேன் எத்தனை அதுக்கு வாடகை காருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் பணம் நான் தரேன். திருச்சிக்கே அனுப்பி கொடு. பாக்யராஜன் நீ போக வேண்டாம், நீ அந்த லாட்ஜில் ஆல்ட் பண்ணிக்கோ சேலம்லே. பாக்யராஜ் திருச்சிக்கு இந்த கார் எடுத்துக்கிட்டு அவன் திருச்சிக்கு போகிறான். திருச்சிக்கு போயிட்டு அங்கிருந்து சில வெடி மருந்து குண்டு அப்புறம் இது துப்பாக்கி இதெல்லாம் அவன் கொண்டு வருவான். அங்கே ஒருத்தர் கொடுப்பார்,
பாக்யராஜன் அதை கொண்டு வருவான். கொண்டு வந்து நேராக நீ தங்கியிருக்கிறத லாட்ஜுக்கு வந்துடுவான். லாட்ஜு வந்த உடனே நீ அந்த கார் ஏறிக்கிட்டு கரெக்டாக நீ வந்து நான் ஒரு இடத்துக்கு சொல்கிறேன், நீ அந்த இடத்துக்கு நீ வந்து அதெல்லாம் அங்கே இறக்கி விட்டு நீ வாங்க, அந்த இடத்துல நான் வந்து உங்களை நான் வாங்கிக்கிறேன் இது ஒன்று இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. அப்போ நீ வந்து நான் இது பண்ணி கொடுத்துட்றேன், இது இத்தனையும் இது வந்தப்புறம் நாகப்பண்ணை விட்டுறங்களா அப்படின்னு கேட்டேன் நான். நான் பண்ணி கொடுத்துட்றேன், இத்தனை நான் பண்ணி கொடுத்துட்றேன், நீ நாகப்பண்ணை நீ வந்து நான் எனக்கு இது பண்ணப்புறம் நீ வந்து நாகப்பண்ணை என் கூட ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்றேன், வேறு எந்த டிமாண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ இது முதல் பண்ணிட்டு வா அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்போவும் உடல கொடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லலை, நீ முதல் இது பண்ணிட்டு வா அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு. நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு நாகப்ப தான் வேணும், நான் போயிருக்கிறது எங்கள் வேலையாக தானே, எப்படியாரும் அவனை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு தானே. அதுக்கு அவன் வந்து நான் ஒத்துக்கிட்டேன். நான் ஒத்துக்கிட்ட அப்புறம் வந்து நான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து என்ன ஆகிப்போச்சு, சந்திரகோட குறுக்கா வந்து ஏ நீ என்ன இப்படி சொல்கிறங்க, இவர் போன ஒரு 10-15 நாள்லேருந்து பொன்னாச்சி மாதேசாமி பொன்னாச்சி மாதேசாமின்னு எல்லா டிவி பேப்பர் நியூஸு ரேடியோவில் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது, விடாத வந்துட்டு இருக்கு. இவரு கூட இந்த பாக்யராஜனை கூட்டிகிட்டு போன இவர் அப்போமே எந்த இடத்துலையும் இவரை பார்க்குறாரோ அந்த இடத்துலையும் இவரை பிடிச்சிக்கிறார் போலீஸ்காரர் பாக்யராஜனை. இவர் பொன்னாச்சி மாதேசாமி இவர் கூட இவன் இருக்கிறேன் இந்த ஆள் டெஃபினட்டாக வந்து வீரப்பன் அசோசியேட்ஸே இருக்கலாம் அப்படின்ட்டு அவனை பிடிச்சிக்கிறாரு. இவர் கூட அனுப்புனா ஆபத்து அப்படின்ட்டு சேத்துக்குழி கோவிந்தா அப்படி சொல்லிட்டான். அப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷம் யோசனை பண்ணிவிட்டு வீரப்பா வாஸ்தா கரெக்டு இது இவர் கூட அனுப்புறது வேண்டாம் அப்படின்ட்டு கேன்சல் பண்ணி விட்டான். இல்லைன்னா நான் அவனை கூட்டிகிட்டு அங்கே போக வேண்டியது போயிட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கேன். நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு நாகப்பன் ஆ நீ அது என்ன ஆனாலும் சரி அது தப்போ ரைட்டோ அதுக்கப்புறம் முதல்ல இவரும் வெளியே கொண்டு வரணும், அதே தான் எனக்கு ஆக வேண்டியது இருந்தது. அப்புறம் நான் மறுபடி அங்கே இருக்கும்போது நான் என்ன கேட்டேன், பரப்பா இப்போ நாகப்பன்னு அவர் விட நீ விட மாட்டேன், அவர் குளத்தூர் மணியை விட மாட்டாங்க மாட்டார், இப்போ நீ ஒரு வேலை பண்ண, நீ வந்து எங்கள் நீங்கள் இருக்க வச்சுக்கோ, நான் இந்த பெரியவர் நினைப்பிறேன், பெரியவர் போய் கவர்மெண்ட்லேயே வந்து இது பண்ணி அவர் மினிஸ்டரு அவர் இது பண்ணி அவர் வந்து எங்கள்னா குளத்தூர் மணி ரிலீஸ் பண்ணி அப்புறம் வந்து எங்கள்னா உங்களிலிருந்து மீட்டிக்கிட்டு போகட்டு அவர் நான் அனுப்பிடுவேன், அவர் பதிலாக நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இப்பேறப்பட்ட மினிஸ்டரை வச்சுக்கிட்டே அந்த கவர்மெண்ட் ஒன்றும் பண்ணல, அவரை விட்டுட்டு உங்கன்னு வச்சுக்கிட்டு அடுத்த நாள் இராணுவப்படை தான் இங்கே வரும் அப்படின்னா தெரியும் அப்படின்னு சொன்னேன், சிரிச்சுக்கிட்டு சொல்கிறா அப்படி. அந்த மாதிரி அது ஒன்றும் பெரிய மிஸ்டேக்கு வீரப்பன் செஞ்ச இது இல்லையே. அதுக்கப்புறம் பாரு ஒன்றும் பண்ணவே முடியலையே, அதுக்கப்புறம் ஒருத்தனை கிட்னாப் பண்ண முடியல, ஒருத்தனை கொல்ல முடியல, ஒருத்தனை எது பண்ண இல்லை, அது மனரீதியாக பாதிக்க வச்சு அது டெஃபினட்டாக அதாக இருக்குது விருப்பனுக்கு. இது இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது 100% நான் கெஸ் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி, ஏன்னா அது அவனுக்கு அது ஒன்றும் பட்டிருச்சு. ஆமாம் ஆமாம், இல்லை எது இல்லை எது இல்லை எது இல்லை. நான் வந்து எனக்கு 1987 வந்து ஒரு தடவை மீட் பண்ணியிருந்தேன் எங்கன்னா, அப்போ வந்து இந்த யாருக்கும் கொல்லலை, எல்லாம் மர்டர் கிடலாம் பண்ணலை, சும்மா இது அங்கங்கே வந்து பணங்கினா எல்லாம் லோக்கல் கொஞ்சம் அது அவங்களுக்கு இவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அது அந்த இப்போ 1987 அப்போ என்ன சொன்னேன் எனக்கிட்ட, நான் இனி இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன், இங்கே வந்து யானை இல்லை, தந்த பெரிய தந்த இருக்கிற யானையெல்லாம் இங்கே இல்லை, கர்நாடகா தமிழ்நாட்டில் இங்கே எல்லாம் ஒன்றும் யானை இல்லை, இங்கே நம்ம ஃபாரஸ்ட்லே கம்ப்ளீட்டாக யானை போயிடுச்சு, இப்போ வந்து அஸ்ஸாமில் வந்து
நல்ல பெரிய பெரிய யானையெல்லாம் அஸ்ஸாமில் இருக்குது, நான் அங்கே ஷிஃப்ட் ஆயிடுவேன், அஸ்ஸாம் போயிடுறேன். அஸ்ஸாம் போகிறதுக்கு வந்து நான் வந்து சில இதெல்லாம் வாங்கிட்டு போகணும், இன்னும் வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும், நான் இப்போ குடி சீக்கிரத்துலேயும் இங்கே இருக்க மாட்டேன், நான் அஸ்ஸாம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 87 சொல்லியிருந்தேன். அப்போ அவன் யாரும் கொலை யாரோ அவங்கள லோக்கல் அதே ஆஃபீஸர்ஸ் யாரும் கொலை பண்ணலவன், அந்த பங்காளிகளை அந்த கோட்டையூர் மாதையை அவங்க மட்டும் எல்லாம் அடிச்சிருந்தவன். அது அப்போ வந்து போயிருக்கான், அஸ்ஸாம் போயிருக்கான், போயிருக்கானா உத்தராஞ்சல இங்கே போயிருக்கேன், போயிட்டு வந்திருக்கானா இங்கே அஸ்ஸாமே போயிருக்கேன். அஸ்ஸாம் எப்படி போனால் யாரோ ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் லிங்க்ல போயிருக்கேன். இல்லை எதுல ட்ரெயின் தான் பை ட்ரெயின்ல ஒரு 40 நாள் மேலே நார்த் இந்தியா சரௌண்டிங் இல்லையா ஐடியாவில் கண்டுபிடிக்கல முடியும் யாரு பெருசாக தேடல இல்லை ஃபாரஸ்ட். ஆமாம் போலீஸ்கார் யாரும் தேடிட்டு இருக்கல, அப்போ ஃபாரஸ்ட்காரர் தான் தேடி போயிருக்காரு. 89 அப்புறம் தான் போலீஸ்காரர் வந்து என்ட்ரானது. 89 தான் சிதம்பரம். ஆமாம் ஆமாம் அது சொன்னேன். இல்லை இல்லை அப்போ அது சொன்னாது, அது முடிஞ்சிச்சு, அது முடிஞ்சிச்சு, அது சொன்னாது எனக்கு. அது எப்படி சொன்னான்னா, ஏன் பாருப்பா இது அந்த சிதம்பரம் வந்து எங்கள் அண்ணன் மேலே பை கேஸ் போட்டுட்டான், மாதையன் மேலே பை கேஸ் போட்டுட்டேன். இல்லை நான் யானை சுட்டினது, அந்த யானை தந்தத்தை கடத்தி வியாபாரம் பண்ணினது அதெல்லாம் நான் தான் பண்ணேன். எங்கள் மேலே இப்போ கேஸ் போட்டுன்னா ஒன்றும் தொந்தரவு இல்லை. என் வீட்டில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எங்கள் அண்ணன் மாதையா அவன் வந்து எங்கள் அண்ணனை பிடிச்சிக்கிட்டு போய் அவன் மேலே கேஸ் போட்டுக்கிட்டு அவனை ஜெயில் ஜெயில் போட்டு அனுப்பிவிட்டான். அப்புறம் நான் என்னடா இவன் இப்படி பண்ணிக்கிட்டான் அப்படின்ட்டு அப்புறம் நான் போய் இவனை சுட்டே தள்ளணும் அப்படின்னு திட்ட போட்டுட்டு அந்த சத்தியமங்கல ஃபாரஸ்ட்லே சந்தனம் வெட்டி வீரப்பா எல்லாம் லாரிக்கு லோடு பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு போய் அந்த சிதம்பரம் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். அப்புறம் அவன் வந்து ஒரு ஜீப்புலேயே வந்துட்டான். வந்தப்புறம் நான் அங்கே அப்படியே வெளியே வந்து அங்கே பிடிச்சிக்கிட்டேன். அவன்கிட்ட ஏதோ ஒன்று ரிவால்வர் இருந்ததை கீழே போடுறா அப்படின்னா போட்டி விட்டா எல்லாம் நின்றுக்கிட்டேன். அப்புறம் நான் இத்தான் கேட்டேன், நான் வந்து எங்கள் மேலே கேஸ் போட்டிருக்கேன், எங்கள் அண்ணன் மேலே எதுக்கு கேஸ் போட்டேன், நீங்கள் இப்போ உங்களை சுட்டி தள்ளுற அப்படின்னு. இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், நானும் உங்கள் ஜாதிக்காரத்தா எங்களை சுடாது அப்படின்னா அப்படித்தான் அப்படியே சொன்னேன். என்கிட்ட நானும் உங்கள் ஜாதிக்காரத்தா எங்களை சுடாது அப்படின்னு. சிதம்பரம் அவங்க கேஸ்டா, நானும் உங்கள் ஜாதிக்காரன் எங்களை சுடாது, தயவு செஞ்சு சுடாது, விட்டுருவோம், நான் இதுக்கு மேலே இன்னும் வரமாட்டேன் அப்படின்னா. அவன் பக்கத்துலேயும் அவங்க ரெண்டு மூணு பேர் அவங்களெல்லாம் நின்றுக்கிட்டேன் ஸ்டாஃபும். அப்புறம் வந்து நான் அவன் அப்படியே என்கொயரி பண்ணிட்டேன், ஆமாம் நான் உங்கள் ஜாதிக்காரன் இப்போ என்ன, எங்கள் அண்ணன் மேலே பை கேஸ் போட்டு உள்ளே போட்டேன் இல்லையா, அப்பா எங்கள் அண்ணன் உங்கள் ஜாதிக்காரன் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டேன் நான். அவன் பதில் சொல்லலை. ஒக்கால ஓலிகளை இந்த மாதிரி நீ இருக்கக்கூடாது, எங்களை நீ வந்து அரெஸ்ட் பண்ணு, நான் குற்றம் செஞ்சுருக்கிறேன், நான் செஞ்ச தப்புக்கு எங்கள் அண்ணன் மேலே எதுக்கு பண்ணுற நீ, நான் அதான் கேட்டேன். அவன்னா அவனை முடிச்சிடும் அப்படின்ட்டு அன்றைக்கே டிசைட் பண்ணேன். அப்புறம் போய் அந்த ஒக்கால ஓலியில் நான் சுடலை. அவன் யார் குழந்தையா யாராக இருந்தான், ஏ குழந்தை அவனுக்கு சுடுறான் அப்படின்னு அவன் எடுத்து ஒரே ஃபயர் பண்ணால் அவன் அங்கே செத்து போயிட்டான். அவன் கீழே உளுந்த உடனே பக்கத்தில் அவன் ஃபாரஸ்ட்டு கார்டு எல்லாம் அங்கேயே யூரின் பண்ணிக்கிட்டாரு இதுலையே. ஆ அப்புறம் அவங்க எல்லோரும் சுட வேண்டாங்க அப்படின்ட்டு நீ போய் சொல்லு, எங்கள் இதுக்கு வந்தால் எல்லாருக்கும் இதே தான் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போடா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அந்த பாடி எடுத்து இதில் போட்டுட்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அந்த கதையை சொன்னான். ஆமாம் பேசிட்டேன். உங்களுக்கு ரொம்ப நாள் அவங்க கூட இருந்த நான் எங்களோட அதிகம். நான் இருந்தால் ரெண்டு தடவை போயிட்டு வந்த அவத்தான். இல்லை இல்லை ஆமாம் யாரும் எங்கள்னு வர வச்சுக்கல. இல்லை ஏதோ ஒரு ப்ரீ அப்பாயின்மெண்ட் கொடுத்து இல்லை இங்கே வந்தால் வாங்க வீரப்பை கூப்பிடுறாரு அப்படியெல்லாம் இல்லை. தேடிட்டே போனேன் தான். 41 நாள்
மக்கள் அறிமுகம் இருந்தனால நீங்க விசாரிச்சு. ஆமா ஆமா, 41 நாள் எங்க போனாலும் யாராவது தெரிஞ்ச ஆள் இருந்தனால அது ஏறி சும்மா அப்படியே விசாரிச்சுட்டு விசாரிச்சுட்டு. அப்போ அது ஒரு அச்சீவ்மெண்ட். அது நான் கூட அந்த அந்த மாதிரி வந்து கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் என் வந்து ஏதோ ஒரு பண்ணுனு அப்படின்ட்டு அன்றைக்கி நான் வீட்டு கீட்டெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டேன். பாப்பா நாகப்பா கிண்ணப் பண்ண இங்கிருந்தே வாட்ச் பண்ணிட்டு எந்த இடத்துக்கு விடாத போயிட்டே இருந்தேன் நான் வந்து. அது பெரிய விஷயம், நான் தொடர்ந்து போயிட்டு இருந்ததுனால.